morning, everybody. Welcome to Smart Leaders. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்ம தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, குரூப் ஃபோர் ப்ளஸ் விஓ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. ஸோ அதை பற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, என்ன பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்துருக்கீங்க. நம்மளோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது கன்கரண்ட்டாக. இன்றைக்கி இருந்து டெமோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நாளைக்கு நாலு த்ரீ டேஸ் வில் ஹேவ் ஃப்ரீடமோ, அப்புறம் கன்சிஸ்டன்ட்லி வில் ஹேவ் கிளாஸஸ். ஃபஸ்ட்டு நம்ம மனசில் எல்லாருமே ஒரு தோன்ற விஷயம் என்னென்னா, இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுதுணுமா வேண்டாமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் எழுதுனா தான் வந்துருக்கீங்க. பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதோட குவாலிஃபிகேஷன் என்ன குரூப் ஃபோர் தெரியுமா நமக்கு? சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் எல்லாம் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க? எல்லாருமே கிராஜுவேஷன் முடிச்சிருக்கோம், கரெக்ட் தானே? ஆல்மோஸ்ட் ஆல், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல். ஸோ சம்டைம்ஸ் வி ஹாவ் ஒன் ஃபீலிங், மனசில் ஒரு எண்ணம் நம்மளுக்கு எல்லாருக்கும் வெளியே சொல்லலைன்னா கூட ஒரு எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம் இருக்கும்னா, நம்ம டிகிரி படிச்சிருக்கிறோம், சில பேர் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி கூட முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த போய் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம்பிள் போய் எழுதணுமா எழுதக்கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு நம்ம மனசில். எனக்கு குவாலிஃபிகேஷனே டென்த் ஸ்டாண்டர்ட் தான், குரூப் ஃபோர் விஏஓ தான். ஸோ இவங்க கூட நம்ம காம்ப்ளீட் பண்ணி இந்த வேலை வாங்கணுமா? நியாயப்பிரகாரம் பார்த்தா டென்த் ஸ்டாண்டர்ட் இருந்தாலே போதுமானது தகுதி. வி ஆர் நாட் டெல்லிங் த ஹையஸ்ட், மினிமம் டென்த் ஸ்டாண்டர்ட் தி ஹவ் செட். ஸோ இப்படி எழுதுனா அது கரெக்டாக நம்மளுக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம யோசிப்போம். ஃபஸ்ட், இந்த குவாலிஃபிகேஷன் ஏன் ஒரு எக்ஸாம்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமே தவிர, இதுக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. ஃபஸ்ட் அது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தே செட் டென்த் ஸ்டாண்டர்ட் இஸ் த மினிமம் குவாலிஃபிகேஷன். They are not telling degree or post graduation is the maximum qualification. உங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரியணும், இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே, இண்டிபெண்டன்ஸ் ஆகி அந்த டயத்தில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கே குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி கிடையாது, அதுக்கு கீழே இருந்தாலே போதுமானதுன்னு வச்சுருந்தாங்க. லேட்டர் ஆஃப்டர் வி காட் இண்டிபெண்டன்ஸ் இந்த சிவில் சர்வீசஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சீர்நிலைப்படுத்தும் போது அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மினிமம் ஒரு டிகிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ நம்மளோட என்ன என்னென்னா, நான் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கோம், ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கோம், நம்மளுக்கு இந்த வேலை செட் ஆகுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம யோசிப்போம். ஃபஸ்ட்டு எனி ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, 99% எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சுந்தர் பிச்சை அப்படிங்கிற ஒரு போய் கவர்மெண்ட் ஜாப் வேண்டான்னு சொல்லி ப்ரைவேட் ஜாப் ப்ரிஃபர் பண்ணுவார். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் அவங்க கவர்மெண்ட் ஜாப் வேண்டான்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜாப் எடுக்கலாம். ஏன் கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு எப்பவுமே செக்யூரிட்டி அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் கிவ்ஸ் யூ ஏ ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் அவர்ஸ். எனி ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு ஆஃபீஸ் திறக்கிற டைம்னு ஒன்று இருக்குது, மூடுற டைம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா ஆஃபீஸ் மூடி கிடக்கும், உங்களை வெளியே தோர்த்துக்கலாம், புரிஞ்சல? ஒரு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் அவர்ஸ் இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிஸில் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டியூட், ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட், நீங்கள் 10 மணிக்கு வந்தீங்கன்னா கூட நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டியூட்டில் ஏன்னா மீன் செல்றவங்க தெரிஞ்சிருக்கோம், 10 o'clock இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருப்பேன், என்ன சொல்ல நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் அவர்ஸ் இருக்குது. செகண்ட்லி, மினிமம் வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்குது. ப்ரைவேட் ஜாப் எனி டைம் யூ கேன் பி சேக்ட் ஆஃப். எவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் கூட எனக்கு தெரியும், நிறைய பேர் வந்து பெரிய பெரிய அரௌண்ட் 40 lakhs பர் ஆனம் வாங்கிட்டு இருந்தாங்க கூட அவங்க சிவில் சர்வீஸ் ப்ரிஃபர் பண்ண வந்துருக்காங்க. 40 lakhs வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க, இது குறையமாக 3 lakhs ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறவங்க போய் ஒரு 50,000 ஐஏஎஸ் ஜாபுக்கு வர போகிறாங்க. ஐஏஎஸ் கலெக்டரோட வேலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இன்ஜின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் ஜாப் அரௌண்ட் 50K தான் சேலரி, இனிஷியல் சேலரி. புரியுதுல்ல? ஏன் சார் இதை போய் விட்டுட்டு இதுக்கு வராங்கன்னா, இது கிவ்ஸ் தம்மி செக்யூரிட்டி, என்னைக்கு இருந்தாலும் நிரந்தர தன்மை அப்படிங்கிறது அந்த ஜாப்ல இருக்கு. புரியுதுல? ஒன்று ஒர்க்கிங் அவர்ஸ் ஃபிக்ஸ்டு, ரெண்டாவது நிரந்தர தன்மை அந்த வேலையில் இருக்குது, மூணாவது ரெகக்னைசேஷன், அங்கீகாரம். நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சொல்கிறோம் ஹெச்சிஎல்னா அப்படியா, என்ன அது ஹெச்சிஎல்னு கேட்குறான், புரியல அவனுக்கு. நிறைய பேருக்கு ஹெச்சிஎல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக கூட இருக்கும் அவங்க, பட் என்ன அது ஹெச்சிஎல் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறான். பட் இதே நான் கவர்மெண்ட்டில் நான் செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவன் டக்கு நம்மளுக்கு இருக்க பார்க்கணும், ஒரு ரெகக்னைசேஷன், அதனால நம்மளுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவன், புரியுதுல்ல? இப்போ நம்ம வந்து ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு கவர்மெண்ட் வேலையிலேருந்து அங்கீகாரம் கிடைக்குது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை போகணுங்கிறது எல்லாத்துடைய கனவாகவும் இருக்குது.
இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகம் இருந்தாதான் கல்யாணமே பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிருந்தாங்க. இப்ப மாறிடுச்சு. அப்கோர்ஸ் இந்த சாஃப்ட்வேர் இந்த ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் 1995 அப்புறமே வந்து அந்த அந்த ஒரு ஒரு எண்ணம் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலையில இருந்தாதான் ஒரு நல்ல ஒரு கல்யாணம் ஒரு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும் நல்ல ஒரு அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாமே மாறி போச்சு. பட் அந்த ட்ரெண்டு திரும்ப பிக்கப் ஆகிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் தான். ஏன் பிக்கப் ஆகிட்டு இருக்கு? இந்த சாஃப்ட்வேர்ல நடந்த குழப்பத்தினாலையும் பல விஷயங்கள்னாலையும் அந்த ட்ரெண்ட் அதிகம் இப்போ நம்ம கவர்மெண்ட் வேலை எதுனா ஒரு ஓகே கவர்மெண்ட் வேலை ஓகே சார் நீங்க சொல்றது அக்செப்டட் கவர்மெண்ட் வேலை. பட் கவர்மெண்ட் எத்தனை பேருக்கு தான் வேலை கொடுக்கும்? எல்லாருக்குமே வேலை கொடுக்காது இல்லையா? கண்டிப்பா நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் கவர்மெண்ட் வேலைக்கு லட்சக்கணக்கான பேர் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்றாங்க. பட் எல்லாருக்கும் கவர்மெண்ட்னால செக்ஸ் பண்ண முடியாது. பட் என்ன நீங்க யோசிக்கணும், உங்களால ஒரு வேலை எடுக்க முடியுமா இல்லையான்னு தான் யோசிக்கணுமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியுமான்னு யோசிக்கூடாது. அது கண்டிப்பா கவர்மெண்ட்னால முடியாது. நீங்க உங்க லெவல்ல இருந்து என்ன யோசிக்கணும்? நான் வந்து இப்போ எக்ஸாம் எழுதுனேன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காது? ஓகே, அதை நம்ம யோசிக்கணும். புரியுதுல? கவர்மெண்ட் வேலை நம்மளுக்கு கிடைக்குமா? இந்த இந்த கால்ஃபயர் பண்ணியிருக்காங்க, இந்த நோட்டிபிகேஷன் இருக்குது, இதில் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். புரியுதுல? அதில் நம்ம இருப்போம். ஸோ கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக நம்ம வாங்கி தான் ஆகணும் ஏதோ ஒரு வேலை. சார் இப்போ குரூப் 4 வாங்கிட்டு என்ன சார் இது இது வாங்கிட்டு என்ன பண்ணுறது? நான் குரூப் 1க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. என்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க, சார் நான் குரூப் 1 தான், எனக்கு குரூப் 1 தான் என்னோட டார்கெட், நான் குரூப் 1 தான், நான் டெப்டி கலெக்டர் தான் ஆகணும், பிஎஸ்பி தான் ஆகணும், நான் இந்த மாதிரி குரூப் 1 போஸ்ட்டுக்கு தான் போகணும், நான் குரூப் 4லாம் போக விரும்பல. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு வழி இருக்குது உங்களுக்கு. ஒன்று குரூப் 4 கால்ஃபர் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணும், குரூப் 1 கால்ஃபர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணும். டிஎன்பிஎஸ்சியை பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சியை பற்றி இந்த டிஎன்பிஎஸ்சி எப்போ கால்ஃபர் பண்ணுவான், எப்போ அந்த கால்ஃபரை நிப்பாட்டுவான், எப்போ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி, எப்போ ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணி, எப்போ வேலை கொடுப்பாங்கிறது அது யாருக்குமே தெரியாது. புரிஞ்சுல? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குரூப் 1 எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் எடுத்துனாங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனு, ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மெயின்ஸ்க்கு எல்லாருக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எல்லா மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனு. நாங்களும் எக்ஸாம்லாம் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்து கேஸை போட்டு கப்பல் இன்னைக்கு பேலன்ஸில் நிற்குது, இன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதில் எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, வருமா ப்ரிலிமினரி அவனை எழுதுனவெல்லாம் பாஸ் பண்ண வச்சுருவானா, இல்லை பாஸ் பண்ணவங்களாம் பாஸ் பண்ணவன் தானா? இந்த குழப்பம் எப்பவுமே இருக்க செய்யும், இது எப்பவுமே இருக்கும். இந்த குழப்பத்திலேருந்து நம்ம விடுபடணும்னு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறது ஒன்று முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இந்த கவர்மெண்ட் வேலை எந்த வேலை வந்தாலும் அந்த எக்ஸாம் நம்ம எழுதணும். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம் நம்ம திறந்து வச்சுட்டானா அவன் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, பிஏஓ ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் யோட் ரைட்ஸ். ஏன் அதை எழுதணும்னா சிலபஸ் எல்லாம் சேம் தான். ஒரு ஃபண்டமெண்டல் ஜென்ரல் ஸ்டடீஸும் மென்டல் எபிலிட்டியை பற்றி தெரிஞ்சு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் எல்லா எக்ஸாமும் உங்களால் எழுத முடியும். அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸாமினேஷனுக்காக ஷார்பனிங்கு உங்களை கூர்படுத்தக்கூடிய தன்மை அது கடைசியில் கொஞ்சம் தேவையை தவிர நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன்னாலும் எழுத முடியும், உங்களால் நீங்கள் பாஸும் பண்ண முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிற இன்ஃபர்மேஷனும் ஒரு பொது அறிவு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இருந்துருச்சுன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமையும் டிஎன்பிஎஸ்சியில் எழுத முடியும். அதை எழுதி ஏதோ ஒரு வேலை நீங்கள் ஒரு 4 எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆகும், ஒரு எக்ஸாம் ரிசல்ட் எடுத்துக்கலாம் வச்சுருப்பான், அட்லீஸ்ட் 2 வேலைனா கொடுக்குறேன். அப்புறம் என்ன பண்ணோம் சார், இந்த வேலையை குடிச்சிட்டு உட்காந்துக்கலாமா? இப்போ குரூப் 1 நம்ம குரூப் 4 நம்ம எழுதுறோம், இதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனா? நீங்கள் அப்படி நிறைய பேர் நினச்சி வச்சுருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் மறந்துட்டேன் என்னோடய பேர் டெஸ்டினேஷன் சொல்ல மறந்துட்டேன். என்னோட பேர் சாதிக், நான் இந்த ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் டைரக்டர் நான். ஓகே, ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் டைரக்டர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா குரூப் 4 எக்ஸாம் தான் நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனா? யாரும் அப்படி நினச்சி வச்சுருக்கீங்களா என்ன? இல்லை சார் நான் குரூப் 4 தான், வாழ்க்கையில் ஒரே ஒரு கனவு கவர்மெண்ட் வேலை, அது குரூப் 4 கிடைச்சாலே போதும், இப்படியே நான் பெஞ்சு தேய்ச்சிட்டு என் காலத்தை கழிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தப்பு, அது மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் 8000 பேர் குரூப் 4 எழுதியிருக்கானே எல்லாமே இதை மைண்டில் மெஜாரிட்டி இதை மைண்டில் வச்சுட்டு தான் போயிருக்கான். நம்மளுக்கு ஒரு வேலை என்ன, ஒரு கவர்மெண்ட் வேலை. இப்போ நம்ம யாரையோ டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம், பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை யாரோ ஒரு மாதிரி மாதிரி டிபெண்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு வேலை, இது வந்து இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹூ மெனி போஸ்ட் ஹவ் பீன் கால்ட், புரியுதுல? லார்ஜ் ஸ்கேல் இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்குலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோட்டல் வேகன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா 6499 வேகன்சி, 6500 வேகன்சி மட்டும் கால் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய மெகா வேகன்சிஸ் ரொம்ப ரேராக தான் வருது டிஎன்பிஎஸ்சியில். பட் எனிஹோ, இந்த மாதிரி ஒரு வேகன்சி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு வேலை நம்மளை தக்க வச்சுக்கணும். என்ன பண்ணணும், ஒரு மினிமம் சேலரி வந்துடும், ஒரு வேலை
இந்த வேலையில போயிட்டு இதுதான் உங்க வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு ஓட்டினா ஓட்டலாம், பட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அதுக்கு மேல வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்ல, எந்த கவர்மெண்ட்ல எங்கேயுமே ரூல்ஸ் என்ன போடலைன்னா, நீங்க வாங்கின வேலையை வாங்கிட்டு அதுதான் உங்க கடைசி வேலைன்னு எங்கேயுமே சொல்லலை. நீங்க குரூப் ஃபோர் வாங்கிட்டீங்க, கவர்மெண்ட் சொல்லிட்டா இனிமேல் நீங்க வேற எக்ஸாம் எழுதக்கூடாது, ஏன்னா அந்த எக்ஸாம் முடிச்சு நீங்க வேற போஸ்ட் போயிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வேலை போயிடும் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஏன் அப்படின்னு நான் சொல்லலைன்னா, ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐபிஎஸ் ரெவன்யூ சர்வீஸ் எழுதினவங்களே திருப்பி ஒரு அட்டம் எழுதி ஐஏஎஸ் ஆகுறாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு காயத்ரி சுப்ரமணியம் இப்போ பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க, குரூப் ஒன் டிஎன்பிஎஸ்சி இப்போ லேட்டஸ்ட் டாப்பர் அவங்க, அவங்க தமிழ்நாடு ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவங்க, டெப்டி கலெக்டர். பட் ஆனாலும் அவங்க வந்து யூபிஎஸ்சி எழுதுறாங்க, சிவில் சர்வீஸ் எழுதுறாங்க, பேசுகிற புரியுதுல ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சார் ஐஏஎஸ் தான் ஆகணும் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. ஸோ அதனால ஒன்றும் தேவை, கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து குரூப் ஃபோர் போயிட்டுனா அங்கே நிற்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது, அதுவும் ஒரு கம்பல்ஷன் கிடையாது. இதில் அடுத்து நம்ம ஃபர்தராக மேலே போகணும். அப்போ குரூப் ஃபோர் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக யூஸ் பண்ணணும், ஒரு படிக்கட்டாக யூஸ் பண்ணிக்கணும் இந்த வாய்ப்பு. ஏன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய போஸ்ட், இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேலை, இது கஷ்டம் கிடையாது. இது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, லட்சக்கணக்கான பேர் எழுதுகிற மாதிரி ஒரு பிம்பம் வருது, ஆனால் இத்தனை பேர், இந்த லட்சக்கணக்கான பேர் யாருக்கும் ஒரு ப்ரிப்ரேஷன் தெரியாது, எத்தனை பேப்பர் என்ன டீடைல்ஸ் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறான், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி எப்படி செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க, இதில் லாங்குவேஜ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை வருது, மென்டல் அபிலிட்டி எத்தனை வருது, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் எப்படி படிக்கணும், இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு சப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் அதே ஓடிட்டு இருக்காங்க. மொத்தம் மூணு கொஸ்டின் வரும் அதுலேருந்து. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதில்லை உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா, எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும். இப்போ டைம் நம்ம ரொம்ப டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் நீங்கள். ஃபஸ்ட் செப்டம்பர் இருக்கணும், ஃபஸ்ட் செப்டம்பர் தானே எக்ஸாமு, இந்த ஃபஸ்ட் செப்டம்பருக்குள்ளே நம்மளுக்கு டைம் இருக்கிறது ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கில்ஸை கெயின் பண்ணணும், கொஞ்சம் அறிவை பெறணும், இருக்கிற அறிவை பாலிஷ் பண்ணணும். இந்த ரெண்டு வேலையை தான் நம்ம நல்லா பண்ண முடியும். புதுசாக ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒன்றாவதுலேருந்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ நேரம் கிடையாது. இன்னொரு விஷயத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு ரொம்ப ஒரு 8 மாதம் டைம் கொடுக்குறதுலாம் போயிடுச்சு காலம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுமா, உடனே ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணும், ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்காத டைத்தர் ரிலீஸ் பண்ணணும், உடனே ஒரு ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் தீர்க்கமாக இருக்காங்க. ஏன்னா நாள் அதிகமாக உள்ள குழப்பம் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அதனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே, ஒரு எக்ஸாமினேஷனும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா உடனே கால்ஃபேர் பண்ணுங்கள், உடனே எக்ஸாமினேஷன் வைங்க, ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகும், இப்போலாம் 1 இயரில் குவாலிஃபை பண்ணி எக்ஸாம் நடத்தி ஜாயின் பண்ணுறவங்களாம் இருக்காங்க 1 இயர்லேயே, அப்படிலாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமோட இந்த இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனோட நேச்சர் என்ன, என்ன நேச்சர் இதோட எக்ஸாமினேஷன், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணும், இதுக்கெல்லாம் எப்படி என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இப்போ தெரியும், அந்த காலத்தோட இந்த காலத்தில் அபண்டன்ட் மெட்டீரியல் இருக்குது, கொட்டி கிடக்குது மெட்டீரியல், அது உங்களோட பிரச்சனையாக போயிடுச்சு. மெட்டீரியல் ரொம்ப கொட்டை கொட்டை என்ன ஆயிடுது, நம்மளுக்கு எதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பநிலை வந்துடுது. காலையில் ஒரு மெட்டீரியல் படிக்கிறோம் ஹிஸ்ட்ரிக்கு, சாயந்தரம் ஒரு மெட்டீரியல் படிக்கிறோம், அப்புறம் இன்னும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுது அந்த மெட்டீரியல்லாம். ஸோ இந்த பிரச்சனை இப்போ எப்போவுமே வந்து இந்த அபண்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் அப்படிங்கிறனால இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, ஷார்ட்டஸ்ட் டூரியேஷனில் இப்போ ஃபஸ்ட்டு செப்டம்பருக்குள்ளே அப்படின்னா, ஃபஸ்ட்டு செப்டம்பர்னா அந்த கடைசி நாள் வரைக்கும் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பரேஷன் முடியணும். அதுக்குள்ளே இருக்கிற டைம் என்ன, அதுக்குள்ளே டெய்லி உங்களால் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியும், உங்களை எப்படி தயார் நிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நாங்கள் எங்களோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. புரியுதுல, அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த குரூப் ஃபோர் வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறதுமான 100% உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட மைண்டை கசக்கி, கொஞ்சம் உங்களோட ப்ரூமன்ஸ், உங்களுடைய கவனன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷனை ஓரியன்ட் பண்ணிங்கன்னா 100% புரிஞ்சல. சரி சார், இதுக்கு அடுத்தது நம்ம எப்படி சார் போனோம் இப்படியே நின்றுமான்னா, இல்லை எனக்கு தெரிஞ்ச நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கான் செம்ம. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, மிஸ்டர் இளம் பகவத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு யாருனா தெரியுமா இளம் பகவத்து? இளம் பகவத்னு யாருனா தெரியுமா? ஒருத்தர் தெரியுது. ஒன்றும் சர்ப்ரைசிங்காக இருக்குது, எனக்கு தெரியாமல் இருக்குது உங்களுக்கு மகிழ்ச்சி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட காம்படிட்டரை பற்றி நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம ஒன்றும் ஃபீல்டுக்குள்ளே வரலன்னு அர்த்தம். யார் பாஸ் பண்ணுறா, இவங்கெல்லாம் யார், இந்த பசங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க, இவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணால், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, நம்ம ஒன்றும் அந்த ஃபீல்டுலேயே என்டர் ஆகலன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் இந்த ஃபீல்டில் என்டர் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் பாஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். இதில் உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல என்ன வந்து பார்க்குறீங்க, டாப்பர்ஸ் ஒரு 4 பேர் வரா, இவங்களெல்லாம் பார்க்குறீங்க, இவன் எப்படி படித்தான், இவங்க எப்படி படிச்சு,
என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, இவங்க எப்படி ஷார்ட் டியூரேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணாங்க, எப்படி இவங்க குரூப் ஒன் குரூப் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். பட் பரவாயில்ல, தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. இளம் பகவத் அப்படிங்கிறவர் 2004 பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு. 2004 கதையை நான் சொல்லியிருக்கேன். 10th படிச்சுட்டு அந்த டேஸில் அவங்க அப்பா வந்து ஒரு வில்லேஜ் டிஏஓ இருக்கிறாரு, அவர் இறந்து போயிட்டாரு. அதனால் அந்த கம்பேஷனேட் கிரவுண்டில் அந்த வேலை அவருக்கு போகணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது 100% அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, கொடுக்கலாம் கவர்மெண்ட். அந்த வேலைக்காக தேடி இவர் போயிட்டு அந்த ஊரில் இருக்க தாலுகா ஆஃபீஸு அங்கெல்லாம் போய் கேட்குறாரு, இந்த வேலை எனக்கு கொடுத்துருக்காரு, போர் ஃபேமிலி நம்ம அப்படின்னு சொல்லி. இது வந்து இளம் பகவத் அவர் என்கிட்ட சொன்ன கதையும் நான் சொல்லியிருக்கேன். இதில் நம்ம நடந்த சம்பவத்தை இளம் பகவத் எங்களோட ஸ்டூடெண்ட், ஸ்மார்ட் லீடர்ஸோட ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும் வச்சுட்டேன். இது இல்லை, அதுக்கப்புறம் போயிட்டு அவர் அந்த போயிட்டு நிறைய பேரை பார்த்தா அங்கே பிஏஓ வேலை கொடுத்து தெரியும், மேலே போய் தாசில்தார், அவர் டெப்டி தாசில்தார் இருக்கிறதுக்கு மேலே இங்கே அங்கே அலை கடிச்சு கடைசியில் அவருக்கு ரொம்ப கஷ்டம், வேலை கிடைக்காம ரொம்ப இதாக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி ஒரு கரஸ்பாண்டன்ஸில் ஒரு டிகிரி முடிச்சிட்டார். கரஸ்பாண்டன்ஸில் டிகிரி முடிச்சு நம்ம டிஎன்பிசி எழுதியும் வாங்கிடுவோம், ஏன்னா நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி படித்து அவர் பிஏஓ வாங்கிட்டார். அவங்களுக்கு பிஏஓ வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணார், இதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனாக என்ன, பிஓட நம்ம நிப்பாட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம கண்டிப்பாக இந்த பிஓலாம் நம்ம எப்படி இது பண்ணால் இவனுக்கு மேலே போகணும். அப்போ என்ன பண்ணணும், டிஎன்பிசி எழுதணும். அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ரெகுலராக வருதுல்ல, குரூப் டூ எழுதுவோன்னு சொல்லிட்டு குரூப் டூ படிக்கிறாரு. அவரை தேர்ந்த அவர் தயார் நிலைப்படுத்துறாரு. இத்தனைக்கு தமிழ் மீடியமும் ஃபஸ்ட் உங்களுக்கு தெரியணும், தமிழ் மீடியத்தே படிக்கிறார். குரூப் டூலாம் படித்து குரூப் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறார், குரூப் டூலுக்கு ஜாயின் பண்ணிக்கிறார். புரிஞ்சாலே உங்களுக்கு அடுத்தது யோசிக்கிறார், குரூப் டூவில் நிப்பாட்டி தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சல, குரூப் ஒன்று இருக்குதுல்ல, குரூப் ஒன் டெப்டி கலெக்டர் போஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஐஏஎஸ் ஆகிடலாம், டி அப்புறமேட்டு டிஎஸ்பி போஸ்ட் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பம் படிக்கிறார். திருப்பம் படித்து குரூப் ஒன் சர்வீஸ் வாங்கிக்கிறார். இதில் உங்களுக்கு டிஎஸ்பி போஸ்ட் வாங்குற குரூப் ஒன்ல டெப்டி ஸ்கூல் ஆஃப் போலீஸு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஒன்ல கொஞ்சம் நாள் இருக்கிறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, இது குரூப் ஒன்லேயே நின்றுட்டா நல்லாவும் இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குதான்னு யோசிக்கிறார். இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, புரியுதுல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கு நம்மளை தயார் நிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதையும் படிக்கிறார். அது படித்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் வாங்குறாரு. அடுத்தது ஐஆர்எஸ், ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அப்படிங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் 4வது போஸ்டிங் இருக்குது. அதை வாங்கி ட்ரைனிங்கும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், குரூப் ஒன் வேலையை விட்டு போய் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரைனிங்கில் அவங்க உட்காந்து இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசுகிறாரு, எல்லாம் நம்ம பார்க்குறாரு. சரி இதே போதும், இப்போ எங்கேருந்து வீ எவ்வளோ ஆரம்பித்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்னால் யோசிச்சு பாருங்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு போதுமா அப்படின்னா, அவர் இல்லை இல்லை சார் எனக்கு போதும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் நம்மளுடைய திறமையை நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுறது, திருப்பி யூபிஎஸ்சி எழுதி, திருப்பி யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் வாங்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஐஏஎஸ்ஸாக இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கதை இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை பேசிட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் பேக்கு ஐஏஎஸ் வாங்கிட்டு இப்போ தமிழ்நாட்டிலே அவர் இருக்கார். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அவர் வந்து திருநெல்வேலியில் அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனியாக இருந்தார். இதில் ஷார்ட் டூரேஷனில் சென்னை பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு இளம் பகவத் ஐஏஎஸ் இதில், ஆனால் இது ரெண்டுக்கும் விஏஓ எக்ஸாம் அவருக்கு நிராகரிக்கப்பட்டதுக்கும் இவர் ஐஏஎஸ் வாங்கினதுக்கும் இடைப்பட்ட காலம் என்னென்னா 8-9 வருஷம் ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணுறது, கடின வழியே தெரியாமல் அவராக தேடி ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் எடுத்து அவராக வந்து பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குது. அது 7 வருஷம் ஆகணுங்கிற எல்லாருக்கும் நெசசிட்டி கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, விஏஓ எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறது அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். புரியுது நான் பேசுறது உங்களுக்கு, அது ஏதோ ஒரு நம்ம சார் அது நம்மளால முடியாது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் இங்கே வரும்போது என்ன வந்து கவுன்சிலிங் பண்ணும்போதே வராங்க, வந்து வரும்போது நான் சொல்கிறேன் அப்போ என்ன பண்ண சார் குரூப் 4 குரூப் 1 எக்ஸாமே எழுதலாம்ல, ஐயோ சார் அது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா ஏதோ ஒரு ஷாக் கொடுத்த மாதிரி, ஐயோ அது நம்மளுக்கு வேண்டாம் சார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லோயர் லெவல் எக்ஸாமினேஷன் வர வர காம்படிஷன் அதிகமாக இருக்கும், சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்கும், ஹையர் போக போக காம்படிஷன் கம்மியாக இருக்கும், சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். இது நிறைய பேருக்கு புரியல, ஏன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் நம்மளுக்கு வேண்டான்னு விட்டு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறோம், அதனாலே பாதி காம்படிஷன் உங்களுக்கு போயிடும். புரிஞ்சல, அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஒரு முடிவு பண்ணணும்னா, இந்த குரூப் 4 நான் வாங்க போகிறேன், 100% வாங்க போகிறேன். ஏன் இந்த குரூப் 4 வாங்க போகிறேன், இந்த குரூப் 4 வாங்கினா நம்மளுக்கு வந்து வேறு ஒருத்தர் டிபெண்டன்சின்னு ஒன்று இருக்குது இல்லை, எக்கனாமிக் டிபெண்டன்சி, யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடிய டிபெண்டன்சி அது குறையும். அடுத்தது நம்ம இந்த வேலைக்கு போயிட்டு வந்தனால நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்,
நம்மளே சொந்த காலில் நம்ம நிற்கிறோம், நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோம், நம்மளுடைய எஸ்டீம் நம்மளுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணும், நம்மள இருக்க நம்பிக்கை நம்ம மேலே இன்க்ரீஸ் பண்ணும். இந்த நம்பிக்கையும் உங்களுடைய சொந்த காலில் நிற்கிறக்கூடிய தன்மையும் உங்களை அடுத்த எக்ஸாமினேஷனை தயார்படுறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இதில் அதனால் எப்போவுமே ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கெட்டிப்பாக பிடிச்சிருக்கும். குரூப் ஃபோர் சின்ன வேலை கிடையாது, ஃபஸ்ட் அதையும் நம்ம தெளிவுபடுத்துறது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கேன் சார் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்னு சொல்கிறாங்களே, நிறைய பேர் அதுன்னு சின்ன வேலையானே தெரியாது. பிஓட பவர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லோயஸ்ட் ஹையரார்கில் இருக்கிறார் கவர்மெண்ட்டில், உங்களுக்கு தெரியும். ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவ்வளோ தான் குரூப் ஃபோர். ஆனால் அவர்கிட்ட எப்படினா நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் அவருக்கு எவ்வளோ பவர்னு. அவர் வந்து ஒரு வில்லேஜ் கலெக்டர் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு உத்திதானம் பேசுறது, உங்களோட ஸ்டூடெண்ட்டு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டு டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்காங்க, 350 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி சர்வீஸில் இருந்தாங்க எல்லா ஊர்லையும். நான் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரே இப்போ பார்க்க அடிக்க ஈஸியாக நம்ம பார்த்தேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை கூட இருக்காங்க, அவரை கூட நான் ஈஸியாக போய் பார்த்துறேன். இதில் ஒரு விஓவை பார்க்கணும்னு அவ்வளோ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன், அவ்வளோ ஒர்க்கு, எல்லாத்துக்கும் விஓ தான் லோயர் லெவலில். ஒரு பட்டா கொடுக்கணும்னு அவரை தான் இனிஷியேட் பண்ணணும். ஒரு லேண்ட் எதுனாச்சும் உங்களுக்கு அசை மெஷர் பண்ணணும்னா அவருக்கு கூட இருக்கணும். உங்களுக்கு எதனா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா அவரை தான் இனிஷியேட் பண்ணணும். ஜீரோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று நம்பர் ஒன்றுன்னு உங்கள் கவர்மெண்ட் உங்கள் டேட்டா போடுறது அவர் தான். ஆனால் நம்ம லோயர் ஹையரார்கியில் வச்சுருக்கிறோம், ஆனால் பயங்கர ரெஸ்பான்சிபிள் போஸ்ட் இதில், பயங்கர ரெஸ்பான்சிபிள் போஸ்ட். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த குரூப் ஃபோருங்கிறத ரொம்ப இதாக யோசிக்காமல் அதே ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் போஸ்ட், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வி ஹவ் டு யூஸ் ஆல் திஸ் இல்லையா. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் இவ்வளோ போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப சின்சியராக உட்காந்து படித்தா 100% கிளியர் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து தேவையானது 2-3 விஷயங்கள். என்ன விஷயம், இப்போ இருக்க அடுத்த 1ஆம் தேதி செப்டம்பர் வரைக்குமே உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த அட்டம்ப்டை ரொம்ப தீர்க்கமாக கொடுக்கணுங்கிறது உங்களுடைய ஒரு உங்களுடைய ஒரு சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன, எங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ண என்னென்னா உங்கள் அங்கே நீங்கள் எங்ககிட்ட வர வரைக்கும் தான் உங்களோட வேலை, வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தான் வேலை, உங்களுக்கு வேலை கிடையாது. ஃபஸ்ட் அதை முடிவு பண்ணணும். நிறைய பேர் இது ரெண்டு இந்த ரோல்ஸ் குழப்பிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அங்கேருந்து வந்து எங்கிட்ட வர வரைக்கும் தான் உங்களோட வேலை, நீங்கள் எங்கிட்ட வந்தாச்சுன்னா அதுக்கடுத்தது என்னோட வேலை. நான் பேசுகிற உங்களுக்கு புரிஞ்சு போச்சா, என்ன சொல்லணும், எத்தனை கிளாஸ் நடத்தணும், எப்படி டெஸ்ட் எடுக்கணும், எப்படி வாலேட் பண்ணணும், என்ன ஃபீட்பேக் கொடுக்கணும், எப்படி ஓரியன்டேஷன் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நம்மளோட வேலை. சில டைம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை தப்பாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறான், அவன் எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அவனே முடிவு எடுக்கிறான். அதை முடிவு அவன் எடுத்துட்டு வீட்லேயே இருந்து முடிவு பண்ணியிருக்கான். ஃபஸ்ட் புரியுதா, நான் பேசுறது என்ன சொல்லுவோம் என்ன. அப்போ எப்போவுமே ப்ரிப்பரேஷனு உங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன மெட்டீரியலு அப்படிங்கிறதுல உங்களோட நம்ம ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஃபஸ்ட் யூ பிலீவ் அஸ், யூ ட்ரஸ்ட் அஸ். வந்தாச்சு, நீங்கள் வந்து யூ ஃபைனலி ட்ரஸ்ட் அஸ் அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸையும் உங்களுக்கு எவ்வளோ இன்புட்ஸை கொடுத்து எப்படி உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த கண்டிஷனில் பெஸ்ட்டாக அனுப்பணுங்கிறது வி நோ தட் பிகாஸ் வி ஹாவ் அன் எக்ஸ்பர்ட் டீம். நான் வந்து நார்மலாக யூபிஎஸ்சி கிளாஸஸ் நிறைய ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். நான் ஹிஸ்ட்ரி ஜியாஃபி கிளாஸஸ்லாம் யூபிஎஸ்சியில் எடுத்துகிட்ருக்கேன். பட் இப்போ நான் டிஎன்பிஎஸ்சியில் கூட போன குரூப் அண்ட் டெஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு கூட நான் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன். இப்போ குரூப் ஃபோர் கூட நான் சில கிளாஸஸ்லாம் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எவ்ரி ஆல் தி ஃபேக்கல்டிஸ் ஒர்க் ஹியர், நாட் ஓன்லி மீ ஆல் தி ஃபேக்கல்டிஸ், என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஆல் திஸ் பீப்புள் ஆர் வெல் ட்ரைன்ட், தேர் ஆல் மானிட்டர்ட், தேர் ஹேண்ட் பிக்ட் பை அஸ் இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தர் ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கிறோம். இந்த கோர்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா கோர்ஸுக்கும் அப்படி தான் இருக்குது. புரியுதுல்ல, த வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி அவர் இன்ஸ்டியூட் இஸ் தட் வி ஹாவ் லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மோர் ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் ஒன்லி திங். We don't conduct more batches. We want only one batch. UPSC இருந்தாலும் சரி, மெயின்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஒரே பேட்ச் தான். வி டூ ஒன்லி ஒன் பேட்ச். பேசிட்டு புரியுது இல்லை, குரூப் பண்ணாலும் ஒரே பேட்ச் தான். குரூப் ஃபோர் திஸ் வில் பி ஒன்லி ஒன் பேட்ச் ஃபினிஷ்ட். ஓகே, வாட் எவர் சீட்ஸ் தேர் இர் அவைலபிள் அதோட நிப்பாட்டி தட் இஸ் தட் இஸ் ஸ்டாப்ஸ் தேர். புரியுது இல்லை, ஸோ தட் வி கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ். புரியுது இல்லை, நம்மளோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான். புரியுது இல்லை, வி டோன்ட் ஹாவ் வாண்ட் டு டூ மோர் திங்ஸ். கம்மியான பேர் எத்தனை பேர் வராங்களோ வச்சு வி வாண்ட் டு கிவ் த ரிசல்ட், தட்ஸ் அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது இல்லை, ஸோ உங்களோட வேலை என்னன்னா நீங்கள் வர வேண்டியது, கிளாஸ் நடத்த வேண்டியது நம்மளோட வேலை, உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களோட டெஸ்ட். பட் நீங்கள் உங்களோட சப்போர்ட் தேவை, டெய்லி நீங்கள் கிளாஸ் கரெக்ட் டைம் வரணும். இப்போயே பார்த்தீங்கன்னா ஃபார் சம் ரீசன்ஸ் ஐ திங்க் ஒன் பை ஒன் பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார் சம் ரீசன்ஸ். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் மெனி பீப்புள் ஆர் சர்ச்சிங் த இன்ஸ்டியூட். நிறைய பேர் இங்கே இதே தெருவில் ஒரு 25 டைம் நடந்திருக்காங்க. பட் ஒரு இன்ஸ்டியூட்டை பார்க்கலாம், கறிக்கடையை பார்த்துருக்கான், இந்த சைடு ஆப்போசிட் டாஸ்மார்க் போஸ்ட் அதையும் பார்த்துருக்காங்க, ரெண்டு பேர் எல்லாமே இருக்கான் சார். கறிக்கடை தெரியுது, பக்கத்தில் கோயில் தெரியுது, எல்லாம் தெரிஞ்சு இன்ஸ்டியூட் தெரியலையே சார். இதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது,
வாழ்க்கையில நம்ம எப்பவுமே என்ன எதிர்பார்க்கறோமோ அது நம்ம கண்ணுக்கு நிறைய பட்டுட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு புரியுதா? இது ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட். நீங்க ஒரு பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, புல்லட்டு. நீங்க அதை வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க கண்ணு முன்னாடி வெறும் புல்லட்டாவே தெரியும். அது வரைக்கும் அது அங்கதான் சுத்திட்டு இருந்துச்சு, நீங்க பாக்கல. அதை நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்ணுக்கு தெரியும். முடிவே பண்ணலன்னா கண்ணுக்கே தெரியாது, உங்க முன்னாடியே தான் சுத்திட்டு இருக்காது. அப்ப நீங்க என்னைக்கு நீங்க வந்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணும் இதை பத்தி முடிவு பண்ண இனிமேல் நல்லா தீர்க்கமா தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பிளேஸ் இங்க மட்டும் இல்ல, டுவெல்த் மெயின் ரோட்ல நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. எத்தனை பேர் ஹெட் ஆஃபீஸ் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டுவெல்த் மெயின் ரோட் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஃபிஃப்டீன் மெயின் ரோட்லயே நம்மளுக்கு கிளாஸ் ரூம் இருக்குதுங்க. இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சைடு ஃபிஃப்டீன் மெயின் ரோட், ஃபைவ் மினிட்ஸ் இந்த சைடு டுவெல்த் மெயின் ரோட். டுவெல்த் மெயின் ரோட்ல வி ஹவ் கிளாஸ் ரூம் ஆஸ் வெல் அஸ் ஹெட் ஆஃபீஸ். தென் மீன் ஃபிஃப்டீன் மெயின் ரோட் ஆல்சோ வி ஹவ் கிளாஸ் ரூம்ஸ். இது ஒரு கிளாஸ் ரூம், இது ஒரு வேற ஒரு ரோடு பக்கத்தில் இருக்குதுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம சென்டர் சிங்கி வச்சிருக்கோம் இன்னைக்கு வர்றதுக்கு. பட் எனி ஹவ், ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ கிளாஸஸ் இப்போ எப்படி நடக்கும், நம்மளோட கிளாஸஸ் எப்படி நடக்கும்னா, எல்லா நாளுமே கிளாஸஸ் போட்டிருக்கோம் நம்ம உங்களுக்கு. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு நாள் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், எவ்ரி டே யூ ஹேவ் கிளாஸஸ். கிளாஸ் டைமிங் வுட் பி 7:30, புரியுதா? மார்னிங் 7:30 சீக்கிரம் நீங்கள் எந்திரிச்சு முதல்ல கிளாஸ் முடிங்க. 7:30 to 10 வில் ஹேவ் கிளாஸஸ். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஹாஃப் அன் அவர் வில் ஹேவ் பிரேக். யாரெல்லாம் வந்து அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், டெஸ்ட் எழுதணும்னு உங்களுடைய ஃபஸ்ட்டு எங்களுடைய அஃபிஷியல் கமிட்மெண்ட்டு, 7:30 to 10 யூ வில் ஹேவ் எவ்ரி டே யூ வில் ஹேவ் கிளாஸ். மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வில் பி அ லாங்குவேஜ் பேப்பர், சண்டே வில் பி அ லாங்குவேஜ் பேப்பர். பட் இங்கிலீஷ் இருக்கவங்க இங்கே ஒரு நாள் தான் இருக்கும், தமிழ் இருக்கவங்களுக்கு இன்னொரு நாள் இருக்கும். ஸோ ஒன் டே யூ வில் ஹேவ் பிரேக். ஒன்று இங்கிலீஷ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தமிழ் அன்னைக்கு பிரேக் இருக்கும், தமிழ் எடுத்திருந்தீங்கன்னா இங்கிலீஷ் அன்னைக்கு பிரேக் இருக்கும். மற்றது திங்கள்லேருந்து எல்லா நாளுமே கிளாஸ் அண்டு வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்கும். கம்பல்சரி ரெண்டு டெஸ்ட், ஷெட்யூல்லே ரெண்டு டெஸ்ட் உங்களுக்கு நான் போட்டு நாளைக்குள்ளே கொடுக்க முடியாது. ஷெட்யூல் எங்கிட்ட கையில் ரெடியாக தான் இருக்குது, பட் நாளைக்கு நம்ம ஷெட்யூல் கொடுக்கும். எத்தனை கிளாஸஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட், என்னென்ன டெஸ்ட்டுங்கிறதையும் ஷெட்யூல் நான் நாளைக்கு கொடுக்குறேன். இது மட்டுமே இல்லாமல் அதையும் மீறி இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சில பேர் சார் நாங்கள் ஆஃபீஸ் போனால் வேறு வேலை இருக்குது, நாங்கள் எதுவும் ஒர்க் பண்ணுறோம், 10 மணியோடு நாங்கள் போய்டுவோம் சார் போதுன்றவங்க, ஓகே. அதுக்கும் மேலே சார் நாங்கள் 10 மணிக்கு அப்புறம் கூட ஒரு 2 hours உட்காரதுக்கு ரெடியாக தான் இருக்கோம், 1 மணி வரைக்கும் நாங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கோம் உட்காரோம்னா, அதுக்கு நம்ம கிளாஸ் ரூம் அலாட் பண்ணுவோம் உங்களுக்கு எதோ ஒரு இடத்துல. அப்பயும் கிளாஸ் டெஸ்ட் நம்ம கொடுக்குறதுன்னா அது ஒரு டெஸ்ட், நான் ஐ கிவன் சர்ப்ரைஸ் டெஸ்ட் மாதிரி நான் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுறேன். அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் எப்போ என்னால் செயல்படுத்த முடியும்னா, கிளாஸுக்கு வரவங்க நீங்கள் வந்து சார் நான் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லணும். கம்பல்சரி நீங்கள் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி ஆகணும், ரெண்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி ஆகணும். இது உங்களுக்கு இதில் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. யூ ஹாவ் டு கம்பல்சரி ரைட் ஆல் த டெஸ்ட். ஐ ஆம் மானிட்டரிங் இண்டிவிஜுவலி, நான் யார் எது எத்தனை டெஸ்ட் இருந்தாங்க எல்லாம் இண்டிவிஜுவலாக மானிட்டர் பண்ணுறேன். அதையும் மீறி ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஒன்று பண்ணணும், ஒரு எக்ஸ்ட்ரா என்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம நான் சொல்லியிருக்கேன் ஃபேக்கல்ட்டி, தேல் பி ஹெல்பிங் யூ. ஒரு மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்து படிக்கிறதுக்கு நான் எல்லா ஐ வில் மேக் ஷூர் தட் வில் ஹேவ் சம் பிளேஸ், இடத்த நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் உட்காந்து படிக்கிறதுக்கு. வில் வில் மேக் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ். புரியுதுல? இதுதான் பேசிக்ஸான விஷயம், புரியுதுல? ஸோ வேற என்னாச்சும் கேட்கணுமா என்கிட்ட? டவுட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவல் ஷெட்யூல்டு என்னன்னா, நான் பேசினதுக்கப்புறம் மிஸ்டர் சரவணன் இவர், நம்மளுடைய மென்டல் அபிலிட்டி மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி இவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வாங்க போங்க, சீக்கிரம் உட்காருங்க. இன்னைக்கு நம்மளோட ஷெட்யூல்டு என்ன அப்படின்னா, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் இது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் யூ, இன்வைட் யூ, உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணுங்கிறது தான் வந்திருக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி எதுனா குழப்பம் இருந்தால் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அவங்க டீல் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்டிவ் ஃபேக்கல்ட்டி, அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க சில டைம் டவுட் கேட்டிங்கன்னா, இல்லை ஈவினிங் டேத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க பேசுவாங்க, அவங்ககிட்ட நீங்கள் மீட் பண்ணலாம். இன்ஸ்டியூட் எப்போவுமே ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் ஆல்வேஸ் இட் இஸ் ஓப்பன், புரியுதுல்ல? நைட் 9 வரைக்கும் இருக்கும். ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸில் இருக்கும், சில டைம் ஆன்சர் கஷ்டம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனி டைம் யூ கேன் மீட் அஸ், புரியுதுல? செகண்ட்லி, இன்றைக்கி நம்மளோட அஜெண்டாவில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மேக்ஸ், ஜஸ்ட் ஒரு மேக்ஸை பற்றி, ஏன்னா அது மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் ஆல் த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். அது குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், மேக்ஸ் இல்லாமல் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணல. கரெக்ட் தான், மேக்ஸ் அப்படின்னா மென்டல் எபிலிட்டிங்கிற காம்பனண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 25 கம்பல்சரி, எந்த டாப்பிக்கில் கொஷின் வரும் அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியில் கொஷின் வரும்னு சொல்ல முடியும், இத்தனை கொஷின் வருமா கேரண்டி பண்ணுங்கன்னா அது கேரண்டி பண்ண முடியும். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வருமா சொல்ல முடியாது, மெடிவலில் வருமா சொல்ல முடியாது, ஆனால் மேக்ஸ் 100% வரும். 25% 100% குறையாமல் வரும் அப்படிங்கிறது 100% நம்மளால சொல்ல முடியும் இந்த எக்ஸாமினேஷன் கொடுத்துருவோம், புரியுதுல? அதனால மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் காம்பனண்ட்ங்கிறதுனால, ஸோ 100% யூ ஹாவ் டு நோ சம் மேக்ஸ். இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே காம்படிட்டிவ் மோல்டுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை நான் பண்ண மாட்டேன், இது எனக்கு பிடிக்காது, இது செய்ய மாட்டேன், இது எனக்கு படாது, இதெல்லாம் தள்ளி வச்சிருக்கணும். இல்லாட்டி காம்படிட்டிவ் எக்ஸாமில் எந்த எக்ஸாமிலும் பாஸ் பண்ண முடியாது. குரூப் 4
ஐஏஎஸ் வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு மேக்ஸே வராது சார், இனிமேலும் வரணும். 25 கொஷினில் வர்றவன் 25 கொஷின் சால்வ் பண்ணிட்டோம், வராதவன் ஒரு 24 கொஷின் சால்வ் பண்ணுவோம். சார் எப்படி சார்? அதுக்கு நம்ம பண்ணுவோம், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு இந்த ஷார்டஸ்ட் டூரேஷனில் இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் வரல, இனிமேலும் வராது எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாம்லையும் கிளியர் பண்ண முடியாது. புரியுதுல்ல சார்? அப்படி முடியுமா? 100% முடியும், 100% முடியும். எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன், நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஆனால் நான் ஹிஸ்ட்ரி மேஜர் சேர்த்து நான் யூபிஎஸ்சி எழுதியிருக்கேன், இப்போ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் டீச் பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட படித்தவங்களும் ஐஏஎஸ் ஹிஸ்ட்ரி மூலியமாக வாங்கியிருக்காங்க, இந்த வருஷமாக வாங்கியிருக்காங்க. அப்போ ஃபிசிக்ஸ் படித்த உடனே ஹிஸ்ட்ரி படிக்கிறவன் சாதாரணமாக மென்டல் அபிலிட்டியை படிக்கிறதுங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சில்ல. உங்களுக்கு 100% உன்னால் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த மைண்ட் செட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் வராதுன்னா இதெல்லாம் வரணும் இனிமேல். அப்போ நீங்கள் வராது வராதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பேரியர் மைண்டில் வச்சுட்டு அதை கிளாஸை நோட் பண்ணிங்கனாலோ இல்லை ஒரு பேப்பரை எடுத்து அந்த சப்ஜெக்டை படிக்கிறீங்கனாலோ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. மேக்ஸ் வராதுன்னு நினச்சி நீங்கள் மேக்ஸ் புக்கு திறந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் புக் உங்களை பார்த்து முறைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். புரிஞ்சுடும், எல்லாமே நம்மளால் கற்றுக்க முடியும், நம்ம கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபில் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரணும். ஸோ அப்ரோச் த எக்ஸாமினேஷன் வித் பாசிட்டிவ் மைண்ட் செட். ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணுங்கள். அது எனக்கு வராது, இது தெரியாது, இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லாம் விட்டுருங்க. எல்லாமே நம்ம கற்று தான் ஆகணும், இது பாஸ் பண்ணி தான் ஆகணும், இந்த டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும். நிறைய பேர் சொல்லலாம் சார், 2 மணி நேரத்தில் என்னால் முடிக்க முடியாது, பேப்பரை முடிக்க முடியாது, எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ண முடியாது, இது எல்லாமே முடிக்க முடியாது. அப்படின்னா முடிக்க முடியாது, இப்படியே சொல்லிட்டு இருந்தால் எப்படி நம்ம பாஸ் பண்ண முடியும்? புரிஞ்சல. ஃபஸ்ட்டு அந்த பேரமீட்டரை தள்ளி விட்ருங்க, முடியாதுங்கிறத தள்ளி விட்ருங்க, முடியும்னு நினச்சி அப்ரோச் பண்ணுங்கள். முடியாது அப்படின்னு அதில் ஒரு வரவில் ஃபிசிக்கலிட்டி சார், என்னால் இப்போ முடியவே இல்லை, நான் முடியும்னு நினச்சி தான் பண்ணேன், என்னால் முடியலன்னா அன்றைக்கி அந்த டிஃபிகல்ட்டி எடுத்துக்காங்க, அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். நீங்கள் முடியாதுங்கிற மைண்ட் செட்டே அப்ரோச் பண்ணிங்கன்னா எதுவுமே முடியாது ஆக்சுவலாக. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க. வி ஆர் ஹியர் ஆல்வேஸ் டு ஹெல்ப் யூ. ஓகே, எனி டைம் யூ கோ டு த இன்ஸ்டியூட், உங்களுக்கு என்ன ஒரு குவாரி, என்ன பார்க்கணும், யாரை பார்க்கணும், இன்ஸ்டியூட்டில் போய் இது மாதிரி சார் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு, யூ கேன் மீட் மீ. டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக எந்த சம்மந்தமாக என்ன வந்து படிப்பு சம்மந்தமாக என்ன எப்போ வேணாலும் இன்ஸ்டியூட் அப்ரோச் பண்ணுவேன், அன்ஸ்டியூட்ல தான் இருக்கேன். ஃபினான்சியல் ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் இன் இன்ஸ்டியூட். ஸோ வேறு எதாவது டீடைல்ஸ்னால் நீங்கள் கேட்கலாம், நான் ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் கோயிங் அடுத்தது மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது வேறு எதாச்சும் டீடைல்ஸ்னு நான் கேட்கலாம் நீங்கள் பிஃபோர் ஐ கோ. எனி டீடைல்ஸ்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லுவோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இன்ஸ்டியூட் சொல்லியேன் உங்களுக்கு. அப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லியா? ஓகே, இப்போ 10,000 ஃபீஸ் நம்மளுக்கு. திஸ் 10,000 இன்க்ளூட்ஸ் ஆல் தி கிளாஸஸ் ப்ளஸ் த டெஸ்ட். புரியுதுல? டெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து டோட்டலாக உங்களோட கோர்ஸ், டோட்டல் கோர்ஸ். ஓகே, இட் வில் பி 10,000 ருபீஸ். பட் இந்த 10,000 டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும், கிளாஸ் இன்க்ளூட் ஆகும், ப்ளஸ் மெட்டீரியல்ஸ். எந்த மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்னா, வில் கிவ் ஹேண்ட் அவுட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ். இந்த சப்ஜெக்ட் வரோம்னா இத்தனை கிளாஸ் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம ஒரு கம்பைல்டு ஒரு காம்ப்ரென்சிவ் மெட்டீரியல் கொடுப்போம் உங்களுக்கு, வில் கிவ் காம்ப்ரென்சிவ் மெட்டீரியல். புரியுதுல்ல? அது வந்து ஜெராக்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நான் கையில் கொடுக்குறதுக்கு ஏற்படுத்தேன். ஈவினிங் கிளாஸஸில் ஒரே பேட்ச் தான், மார்னிங் 7:30 to 10. தட் இஸ் ஒன்லி பேட்ச் விச் வி ஹவ், வி கண்டக்ட் ஒன்லி ஒன் பேட்ச். உங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரியணும், நம்ம யூபிசி கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், வி ஆர் ஹேவிங் மெயின்ஸ் கிளாஸஸ் ஆல்சோ, எல்லாம் கன்சிடர் வி ஆர் ஆல் ஜாம் பேக்ட். ஓகே, திஸ் டைம் டிஎன்பிசி வி ஹவ் அலாட்டட் இண்டிவிஜுவலி, திஸ் கோர்ஸ் இஸ் டைரக்ட்லி அண்டர் மை சூப்பர்விஷன். யூ மஸ்ட் நோ, நானே இந்த ஒரு டிஎன்பிசி கோர்ஸ் எடுக்கணுங்கிறது என்னோட சூப்பர்விஷன் நான் எடுத்திருக்கேன் இந்த கோர்ஸை. ஓகே, நார்மலி வி ஆர் ஹெல்ட் அப் வித் யூபிஎஸ்சி கோர்ஸ், பட் திஸ் டைம் ஐ செட் யூ வில் டேக் அப் குரூப் ஒன் கிளாஸஸ் ஆல் எல்லாமே டைரக்டர்ஸ் டைரக்டி வி ஆர் டீலிங் வித் கோர்சஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு சப்ஜெக்டை பற்றி வேறு ஏதாச்சும் குழப்பம் அப்படின்னா அந்த கன்சர்ன்டு ஃபேக்கல்ட்டிஸ் வராங்க, அவங்க பேசுவாங்க, அவங்க எல்லாமே எல்லாம் வெட்டரன்ஸ் தான், நல்லா தே ஆர் வெல் லேர்ன்ட், தி ஆர் ஆல் தே ஹவ் டன் மெனி கிளாஸஸ் கண்டினியூஸ்லி ஃபோர் மெனி இயர்ஸ் தே ஹவ் பீன் டீச்சிங். இதில் அவங்கவுங்க சப்ஜெக்ட்ஸில் அவங்கவுங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இதில் மற்றபடி இந்த இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் இதெல்லாம், ஃபீஸ் இஸ் 10,000, தட் மச் வி ஆர் வெரி மச் ஷுர். ஃபீஸ் இந்த கிளாஸ் டெஸ்ட் இது ஆல் தட் மச். வேறு எதுனாச்சும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் எல்லாமே வேறு எதாவது கேட்குறது எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் நார்மல் ஆஃபீஸில் உங்களுக்கு எல்லாமே டீடைல்ஸாக சொல்லிடுவாங்க. வேறு எதுனாச்சும் சப்ஜெக்டை பற்றி படிக்கிறத பற்றி. ஓகே, எனி ஹவ் வில் ஹவ் அனதர் 1 hour, ஐ திங்க் வில் ஹவ் சம் மேக்ஸிமம். ஓகேப்பா, ஸோ நவ் தேங்க்யூ ஃபார் மீ, நைஸ் மீட்டிங் யூ. இதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதோட பெரும் மகிழ்ச்சி என்னென்னா, நீங்கள் போய் எங்கனாச்சும் ஒரு சர்வீஸில் உட்காந்துட்டு நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன ஒரு வேலைக்கு வரும்போது சார் உங்களுக்கு தெரியுமா நம்ம ஒரு நாள் கிளாஸ் நம்பி போகணும்னு சொன்னால் அதோட எனக்கு பெரிய, அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பிகாஸ் சில டைம் இந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் மறந்துடுறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க நான் மறந்து போயிடுறேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த இளம்பகவத் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு இளம்பகவத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தேன் ஒரு கதையை, ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறேன். ஒரு சின்ன விஷயம்,
அவர் இளம் பகவதி நம்மளோட ஸ்டூடெண்ட்ங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. அவர் நம்ம கிட்ட இதே கிளாஸ்ல உட்காந்து படிச்சிருக்காரு, இந்த ரெண்டாவது ஏசி கீழே உட்காந்து படிச்சிருக்காரு. பட் நான் மறந்துட்டேன், பிகாஸ் நம்ம வந்து நம்ம படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பெருசா நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இது எங்கடா படிச்சாரு அப்படின்னு போட்டு இவர் போட்டோ போட்டு மேல தூக்கிட்டு போய் ரொம்ப நம்ம கிமிக்ஸ் எல்லாம் பண்றது இல்ல. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டைம் இந்த குரூப் ஒன் இன்டர்வியூக்கு நான் வந்து சிலர் போய் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம், நம்ம இன்டர்வியூ போர்டில் உட்காந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் குரூப் ஒன் சர்வீஸில் இருக்கிறவங்களையும் கூட நம்ம இன்டர்வியூ கூட்டிகிட்டு வரலாம். அவர் அப்போ ஐஏஎஸ் பாஸ் பண்ண குரூப் ஒன் சர்வீஸ்ல இருந்தார் சொல்லும்போது, அவரை போய் நம்ம அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒருத்தர் ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னார், சார் அவர் நல்லா பேசுகிறார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம், நீங்கள் அவர் கூப்பிடுங்க சார்னா நம்ம ஃபோன் பண்ணோம். அவர் வந்தார், வந்தவுடனே இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோடனே பார்த்தார், நான் அவர் பார்த்தேன். அவர் வந்து வாங்கப்பா உட்காருங்க சார், என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னாரு. நான் யோசித்தேன், யார் நம்ம புதுசாக ஒரு ஆஃபீஸர் கூப்பிட்றோம் மறந்துட்டீங்களான்னு சொல்கிறோம். அப்புறம் தான் சொல்கிறாரு, நான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான், இத்தனை வருஷம் இங்கே டெஸ்ட் பேச்சு எழுதியிருக்கிறேன், ஸோ இதே ஏசிக்கில் தான் உட்காந்து படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ எங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போகும்போது நீங்கள் என்ன பார்த்து சார் தெரியுமா நம்மலாம் நீங்கள் ஒரு கிளாஸில் உட்காந்து காலையில் ஒரு 9 மணிக்கு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா மதிச்சு தான் 100%. ஐ எக்ஸ்பெக்ட் தட் டெஃபினட்டாக இந்த கிளாஸில் இருக்கும் ஒரு 6,500 போஸ்ட்டில் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு இந்த கிளாஸ் ரூமுக்கு ஒரு 50-60 போஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது, ப்ரிப்பேர் பண்ணால் கிடைக்குமே கிடைக்காதா? உங்களுக்கு 6,000 போஸ்ட்டும் தேவையில்லப்பா, யாரோ ஒன்று வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையில்லை. நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ்க்கு ஒரு 60 போஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காதான்னு நான் கேட்குறேன். ஏதோ ஒரு போஸ்ட் ரியலிஸ்ட் நான் வச்சுருக்கேன், என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன இதுன்னு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய எஃபர்ட்டு எங்களுக்கு கொடுங்க, உங்களோட டைம் அலாட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். யூ ஆல் வில் டேக் கேர், யூ வில் கண்டினியூ டு பி வித் யூ, வில் ட்ராவல் வித் யூ. நானும் உங்களை அடிக்கடி கிளாஸ் நடக்கும்போது இந்த டைம் ஏதோ டைமில் வந்து பார்த்துட்டு போகிறேன். நான் நார்மலாக கிளாஸ் நடத்துவேன், பட் கொஞ்சம் ஹையாக இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற கொஸ்டின் தான் குரூப் 4க்கு நார்மலாக வருது. கான்செப்ட்லாம் ரொம்ப பேசிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போடுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஜஸ்ட் நான் மற்ற விஷயத்துல தான் பேசுகிறேன், புரியுதுல்ல? ஸோ நத்திங் டு வரி, வேறு என்ன டவுட்ஸ்னால் கேட்கலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு குழப்பம்னா டைரெக்டாக யூ கேன் டேக் மை நம்பர், யூ கேன் கால் மீ, புரியுதுல? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சார் இவங்களை எல்லாத்தையும் பார்த்தேன் இந்த கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் மீ, யூ நீட் மை நம்பர் ஆர் வாட் ஃபோன் நம்பர் ஏதாச்சும் விஷயத்துக்கு. பட் அது லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சுக்கணும். சாதிக் எஸ்ஏடிஏகே சாதிக் 7299-71-7767. பிகாஸ் யூ நோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐம் இன் த கிளாஸ், ஸோ மை செல் இஸ் சுவிட்ச் ஆஃப், புரியுதுல்ல? அப்போ எதுக்கு சார் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படி கேட்கல, என் செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். சில டைம் நான் டிஸ்கஷன் இருக்கும்போது செல் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த நான் தவறாமல் பண்ணுவேன், நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா 100% அதை நான் பார்ப்பேன், புரியுதுல்ல? ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்து தான் ரிப்ளை பண்ணிடுவேன். அப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, ஜஸ்ட் சார் ஐ ஆம் குரூப் 4 ஸ்டூடெண்ட்டு, இது என்னோட பேர், இதுதான் இந்த பிரச்சனை அப்படின்னு, இது பிரச்சனை எனக்கு இது தேவை தேவையில்லை, இது எல்லாம் இவங்களே பண்ணிடுவாங்க. ஆல் திஸ் பீப்புள் ஆர் தே ஆர் கேபபிள் ஆஃப் டூயிங், இது எல்லாமே கோர்ஸ் போடணும், எவ்ரிபடி வில் டூ. இன்கேஸ் ஏதோ ஒரு நாளில் இதனால உங்களுக்கு எனக்கு அட்ரஸ் ஆகலை, இந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம், ஃபைனலி யூ வாட்ஸ்அப் மீ, தட் இஷ்யூ வில் பி சால்வ், புரியுதுல? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சார் எனக்கு கிளாஸ் 5 நிமிஷம் லேட்டாக வரணும் சார் அப்படி அதுக்கெல்லாம் எனக்கு அனுப்பாதீங்க, புரியுதுல? பிகாஸ் திஸ் நம்பர் இஸ் அவைலபிள் வித் ஆல் தி யூபிஎஸ்சி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கால் பண்ணி நான் எடுக்கலன்னா நார்மலாக அந்த கிளாஸில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு மெசேஜ் அனுப்புங்க எனக்கு, ஒன்று எஸ்எம்எஸ் அனுப்புங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க, டெஃபினட்டாக நான் வில் ரெஸ்பாண்ட், புரியுதுல? அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்ன கோர்ஸ் அது மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க. ஓகே, ஸோ வெரி நைஸ் மீட்டிங் யூ, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. என்னோட நேம் சரவணன், நான் தான் உங்களுக்கு மேக்ஸ் எடுக்க போகிறேன். இதில் யார் யாருக்கெல்லாம் மேக்ஸ் வராது பிடிக்காது நல்லா தூக்குங்க, தைரியமா தூக்கலாம், சூப்பர். வாட் இஸ் த ரீசன்? அப்படிலாம் கேட்காத, வரல ஏன் அது தெரியல, தெரிஞ்சா எதுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம், ஓகேவா? ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம்ன்றதை விட ஏன் நம்மளுக்கு வரும் அது ஏன் வராமல் போகுது. சார் சொன்னார் ஒரு சிலது பிடிக்கும் பிடிக்காமல் போகும், ஆனால் வேற வழியே இல்லை படிச்சே ஆகணும். ஏன் பிடிக்காமல் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பிடிக்க வச்சிடலாம். காரணம் என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் த ரீசன், என்ன காரணத்தினால பிடிக்காம போச்சு? மேக்ஸ மனப்பாடம் பண்ண முடியாது, சூப்பர். வேற என்ன காரணம்? மேக்ஸ் வராம போன சின்ன வயசுல இருந்தே வரலன்னு நிறைய பேர் இருப்பான், சின்ன வயசுல இருந்தே ஆகாது அப்படின்வான். அது பெரிய பாகிஸ்தான் பாடுற மாதிரி சார், எங்களுக்கு அது வந்து மிக கடுமையான இடம், ஓகேவா?
அப்படியா அப்படித்தானே சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா, நிறைய பேருக்கு நாட் ஓன்லி மேக்ஸ் மட்டும் கிடையாது, எந்த சப்ஜெக்ட்னாலும் வர்றதுக்கும் வராமல் போகிறதுக்கும் யார் காரணம் தெரியுமா, இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, நீங்கள் தான் சார். அதான் உண்மை. த ஃபேக்கல்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கும் யார் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத்தியார் தான். ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருப்போம், ஒன்றாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு வாத்தியாரை நமக்கு அன்பாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாருன்னா ஆட்டோமேட்டிக் அக்செப்ட் பண்ணுவோம். அதே விஷயத்தை ஒருத்தர் ஹார்டாக அடித்து ட்ரீட் பண்ணி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா அவர் நல்லாவே நடத்தினாலும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். காரணம் என்ன இருக்கும், அந்த ஃபேக்கல்ட்டினுடைய அப்ரோச். ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கான், அதுதான் காரணம். ஃபஸ்ட்டு காரணம் என்னதுன்னா அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், ஹவு டு டீச்சுன்னு தெரியாது. அவனுக்கு மட்டும் அவன் போர்டு கூடயே பேசுவான், அவன் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிடுவான் ப்ராப்ளத்தை. நம்ம வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே முடியாது, ஓகேவா? அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பான் வாத்தியாரா. செகண்ட் கேட்டகரி எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாலேஜ் இருக்காது, நோட்டையோ புக்கை எடுத்து எடுத்து வந்து அப்படியே நோட்ஸை வச்சு நடத்திடுவான், புரியுதா? அவன் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவான், நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த நோட்ஸில் இருக்கிற மாதிரியே எழுதி போட்டு அப்படியே எழுதணும், அப்படியே மனப்படம் பண்ணி ஸ்கூல் டேஸில் அப்படியே நம்ம எழுதிட்டு வருவோம், அதுக்கும் மார்க் போடுவான். அது ரெண்டாவது கேட்டகரி, அதனால மேக்ஸ் வராமல் போயிருக்கும். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜாகவும் இருப்பான், நல்லாவும் டீச் பண்ணுவான், அப்பவும் வராது நமக்கு மேக்ஸ். அதுக்கு யார் காரணம், என்னது இல்லை, அப்பவும் வாத்தியார் தான் காரணம், எப்பவுமே நம்ம காரணம் இல்லை. காரணம் என்ன சார், அப்படி எப்படி சார் நல்லா நடத்துறாரு, நல்ல நாலேஜாக இருக்காரு, அப்புறம் எப்படி சார் எங்களுக்கு வராமல் போச்சு அப்படின்னா அந்த வாத்தியாரை நம்ம ஸ்கூல் டேஸ் நம்ம படி இப்பெல்லாம் மாறிட்டாங்க. அந்த டேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, வாத்தியார் மேக்ஸ் வாத்தியார்னாலே பொதுவாகவே பெரம்பெடுத்துட்டு வருவார், கிராஃப் ஜாமெட்ரி பண்ணிட்டியான்னு கேட்பாரு, அந்த ஃபார்முலா படிச்சுட்டு வந்தியான்னு கேட்பாரு, இந்த ஃபார்முலா சொல்லுன்னுவார், டெரராகவே வச்சுருப்பாங்க, புரியுதா? அப்போ அவனை பார்த்தாலும் நமக்கு என்ன வரும், சிடுமூச்சி வந்துட்டான்டா, சொட்டத்தலையை வந்துட்டான், ஏதோ ஒன்று அவனை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், பட் அவன் மேலே ஒரு எரிச்சல் தான் நமக்கு வரும். அவனை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வந்துச்சுன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த சப்ஜெக்டில், வாழ்க்கையில் வரவே வராது, புரியுதா இல்லையா? அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் எதனால வரும் அப்படின்னா அவனுடைய அப்ரோச்னால, வாத்தியாரனுடைய அப்ரோச்னால. ரெண்டாவது, நல்ல அன்பாவும் நடத்துவான், நல்லாவும் நடத்துவான், நல்ல நாலேஜாகவும் இருப்பான், அப்படி நமக்கு மேக்ஸ் வராது. அதுக்கு யார் காரணம், அப்பவும் வாத்தியார் தான் காரணம். அப்போ எப்படி சார் வாத்தியார் காரணமாவாரு, அவன் அன்பாக தான் உள்ளே வருவான். இந்த கூட இருக்க வாத்தியார்லாம் இருக்காங்க தெரியுமா, வடிவேல் சொன்ன மாதிரி உசுபத்திட்டு உடம்பு ரணகலை மாக்குறதுன்றது. அதே மாதிரி இவங்க இந்த இங்கிலீஷ் டீச்சரு, இந்த சயின்ஸ் டீச்சரு, கெமிஸ்ட்ரி டீச்சர் இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, சார் உங்களை பார்த்தா தான் சார் ஸ்டூடெண்ட் பயப்படுறான், லாஸ்ட் பெஞ்ச் ஆட்டம் போடுறான் சார், இந்த பிள்ளைகள்லாம் சொல்றதே கேட்க மாட்டேங்குது சார், நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும், உங்களை பார்த்தா சார் பயப்படுறாங்க. அப்ப நம்மளை பார்த்து பயப்படுறானோ அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ரெண்டு கொம்பு முளைச்சிருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்ப அவனே மாறிடுறான், அண்ணியின் மாதிரி என்ன ஆயிடுறான், அவனே மாறிடுறான், அவன் நல்லவனா தான் இருந்தான் வரும்போது, இவன் கூட இருக்கிறவங்களாம் சேர்த்து மாத்திடுறான். அப்ப என்ன ஆயிருது, அந்த அப்ரோச் என்ன ஆயிருது நமக்கு, அவனை பார்த்தோன்னே எரிச்சல் உண்டாக்கிடுது. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பிடிச்ச சப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு எரிச்சலானவன், ஒரு பிடிக்காதான் ஒருத்தர் எடுத்தான்னா கண்டிப்பாக வரவே வராது, விளங்கவே விளங்காது. அப்போ மேக்ஸ் வர்றதுக்கும் வராமல் போகிறதுக்கும் மேக்ஸ் மட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் யார் தெரியுமா, நம்ம கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும் அந்த குழந்தை. அதுக்கு காரணம் என்ன, அதே ஒரு விஷயத்தை ஹார்டாக ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ குழந்தைகிட்ட போயிட்டு ஒருத்தங்க ஹார்ஸாக சொல்லிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, கேட்குமா? அவன் சொல்கிற பேச்சே காதில் வாங்காது, இது அன்பாக சொல்லி பாரு கேட்கும். அப்போ அது காரணம் என்ன அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது அந்த வாத்தியார் கையில் தான் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனா விளங்காது. அதான் நான் என்னோடய கிளாஸில் மொத்தம் 3A இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன், அப்படி இருந்தால் தான் அந்த கிளாஸ் அப்போ தான் விளங்கும். அப்போ என்ன சார் அந்த 3A அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா இப்போ நம்ம கதை பேசணும்னு வச்சுக்கிடுவோம், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக கரெக்டாக பேசுவோம்ல, சினிமா பற்றி பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செகண்ட், இன்ட்ராக்டிவாக இருக்கணும். இன்ட்ராக்டிவ்னு என்ன அர்த்தம், உனக்கு எனக்கு இடையில என்ன இருக்கணும், இன்ட்ராக்ஷன் இருக்கணும். நீ ஆட்டுக்கு உட்காந்து நோட்டோட பேசிக்கிட்டு மூளை வேற எங்கேயாவது பேசிக்கிட்டு என்ன இப்படி இருக்கும், நான் போர்டோட பேசிக்கிட்டு இருந்தா விளங்குமா, விளங்காது. அப்ப இன்ட்ராக்டிவ் இருக்கணும்னா உனக்கு தேவையான டவுட் நீ கேட்கணும், நான் ஒரு சில விஷயங்கள் கேள்வி கேட்கும்போது நீ பதில் சொல்லணும், தப்போ சரியோ தைரியமா பதில் சொல்ல கத்துக்கணும். அது சரியோ தப்போ ஒரு போல்டா நீ பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டப்பனா நீ பாஸ் பண்ணிடுவ. நம்ம சொல்றது ரைட்டா இருக்குமா, வடிவேல் சொன்ன மாதிரி கண்ணதாசா ஜெயசுவாசா, இதுக்கு இதுதான் ஆன்சரா? ஏன்னா எக்ஸாம் அல்ல, அப்படித்தான் நமக்கு வந்து நிற்கும், கண்ணதாசா ஜெயசுவாசா, கண்ணதாசா ஜெயசுவாசா, இதே பிரச்சனை தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு எனக்கு கண்ணதாஸ் தான் ஆன்சர் தோணுது அப்படின்னு அடிச்சிட்டோம் அப்படின்னா நீ எப்படி அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறியோ போல்டாக ஆட்டோமேட்டிக்காக நீ பாஸ் பண்ணிடுவோம். அப்போ இன்ட்ராக்ட் பண்ணும்போது தப்பாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணு கிளாஸில், தப்பே கிடையாது.
அப்ப ரெண்டாவது இந்த இன்ட்ரெஸ்டிங் இன்டராக்டிவ் எப்ப வரும், சினிமாவை பத்தி பேசினா கூட வரும், ஒரு பாலிடிக்ஸ் பத்தி பேசினா கூட வரும், பொலிட்டிஷியனை பத்தி பேசினா கூட நீ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவ, ஓகேவா? ஸ்போர்ட்ஸை பத்தி பேசினா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவ, இன்டராக்டிவா இருக்கும். ஆனா இந்த ரெண்டு மட்டும் இருந்தா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு விளங்குமா? போதாது. அப்ப என்ன சார் வேணும்? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்ஃபர்மேட்டிவா இருக்கான கிளாஸ். இன்னைக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், ஒரு 2 hours 1 hour அட்டன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் என்ன லேர்ன் பண்ணிட்டேன், அந்த லேர்ன் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண முடியுதா? இட்ஸ் ஹாப்பி டு மீ, அதுதான் எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு நீ ஒரு கிளாஸ் அட்டன் பண்றியா, உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நான் தெரியாத ஒரு சில சொல்லி கொடுத்துருப்பேன். ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியும், இன்னொருத்தனுக்கு தெரியாம போகும். அதுக்காக தெரிஞ்சவனுக்காக மட்டும் நடத்த முடியாது, தெரியாதவனுக்கு சேர்த்து நடத்துவோம், ஓகேவா? அப்ப அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாம இருக்கும், அப்ப அவன் சொல்லுவான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற போறது இல்ல, தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. அப்ப தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதையும் பண்ணணும். ஓகே, மேக்ஸை பொறுத்தளவு இனிமேல் நீ என்ன பண்ணாத அப்படின்னா ஒரி பண்ண வேண்டியதுல ரெண்டு பிளஸ் பாயிண்ட் இருக்கு மேக்ஸ்ல. என்ன சார் ரெண்டு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் லாஸ்ட் சார் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, 25 க்வெஸ்சன்றது கன்ஃபார்ம். தமிழ் ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ 100 க்வெஸ்சன்ஸ் கன்ஃபார்ம். அதே மாதிரி மேக்ஸ்ல 25 க்வெஸ்சன்றது கன்ஃபார்ம். மற்ற எந்த சப்ஜெக்ட்லையும் சொல்ல முடியாது. பாலிட்டி எத்தனை க்வெஸ்சன், எக்கனாமி எத்தனை க்வெஸ்சன் கேட்பான், ஹிஸ்ட்ரி எத்தனை கேட்பான், சயின்ஸ் எத்தனை கேட்பான், அவன் இஷ்டத்துக்கு அவன் விருப்பப்பட்ட அளவு கேட்பான். அவன் என்ன பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் பண்ணி இத்தனை தான் வரும்னு கட்டண்டேட்டா சொல்ல முடியாது. 100% சொல்லலாம், க்வெஸ்டின் வரும்னு சொல்லலாம், ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஆனா பட் 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனா பட் நம்ம சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கு, 100% ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் 25 க்வெஸ்டின் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு பிளஸ் இருக்கு. என்ன சார் ரெண்டாவது பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிமிட்டெட் சிலபஸ். சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டெட், ரொம்ப ரொம்ப இவ்வளவுதான், ஒரு 15 டாபிக்ல இருந்தா வரும், வேற எங்கேயுமே க்வெஸ்டின் போகாது. மற்ற எந்த சப்ஜெக்ட்லையும் இந்த 15 டாபிக்லதான் க்வெஸ்டின் எடுக்கணும்னு இல்ல. ஏன்ஜியன் இந்தியான்னு இருக்கும், ஏன்ஜியன் இந்தியா எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு சொல்லக்கூட முடியாது. மாடர்ன் இந்தியான்னு இருக்கும், அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், எங்க க்வெஸ்டின் எடுப்பான், ஒரு டைம் மாடர்ன் இந்தியால க்வெஸ்டின் எடுத்திருப்பான், ஒரு டைம் மிடிவல் இந்தியாவில் எடுத்திருப்பான், ஒரு டைம் ஏன்ஜியன் இந்தியாவில் எடுத்திருப்பான். நீ மாடர்ன் இந்தியா தான் லாஸ்ட் டைம் கேட்டா, மாடர்ன் இந்தியா படிச்சுட்டே இருப்பா நல்லா, அவன் மிடிவல் இந்தியால இருந்து க்வெஸ்டின் எடுத்து வச்சிருவான். அப்ப நமக்கு என்ன ஆயிரும், எதுல இருந்து கேட்கறான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது பிளஸ் என்னன்னா, எதுல இருந்து கேட்கறான்றது டிஃபைன்டு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு டாபிக்லையும் பாத்தீங்கன்னா, இப்ப HCFLCM இருக்கட்டும், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், ப்ராப்ளம் மேனேஜர்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், இது எல்லா டாபிக்லையும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைப், ஒரு 6 to 7 டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் குரூப் 4ல கேட்க முடியும். அதை தவிர வேற எதுவும் கேட்க முடியாது. அப்ப அதை மட்டும் படிச்சுட்டாலே, இப்ப HCFLCMஆ ஒரு 7-8 டைப் இருக்கு, அந்த 7-8 டைப் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா HCFLCMல இருந்து என்ன க்வெஸ்சன் வந்தாலும் அட்டன் பண்ணுவேன். அப்ப கிளாஸ் எப்படி சார் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, HCFLCMனா என்ன, தட் இஸ் கால்ட் கிளாஸ். எத்தனை டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அவன் கேட்க முடியும். த செகண்ட் லெவல் ஆஃப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்பேன், அந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, அதே டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸை கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பேன். அப்படி கேட்டாலும் நீ ரெடி பண்ணும். அப்ப செகண்ட் கிளாஸ் டெஸ்ட், என்னோட மேக்ஸ் கம்மனோட போய் சொல்லிட்டு இருக்க கிளாஸ் டெஸ்ட். அப்ப அந்த டெஸ்ட்ல நீ என்ன பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் அந்த இதுல ட்ரெயின் ஆயிடலாம். இந்த தேர்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் இன்னொன்று இருக்கு சார், அது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸ். 2011 சிலபஸ் மாத்தினாங்க கரெக்டா, 2011 இருந்து 2018 வரைக்கும் எத்தனை குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்குதோ அத்தனை குரூப் 4 எக்ஸாமினுடைய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எல்லாம் எடுத்துட்டு அதுல இந்த டாபிக்ல எக்ஸாம்பிள் HCFLCM வச்சுக்கிருவோம். HCFLCMல எத்தனை க்வெஸ்டின் கேட்டிருக்கானோ அதுவே ஒரு குறிப்பிட்ட மாடலை கவர் பண்ணிடும். ஓகேவா, நம்பர் தான் மாத்த போறான், குறிப்பிட்ட மாடல் கவர் பண்ணி அப்ப இதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்ப இது போக த ஃபோர்த் லெவல் ஆஃப் ஒன், என்ன சார் ஃபோர்த் லெவல் ஆஃப் ஒன், நியூ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 6th to 10th இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன்ஸ். இதுக்கு மீறி அவன் கேள்வி எடுக்க முடியாது. இதை நீ படிச்சுட்ட மேக்ஸ்ல அப்படின்னா, இது ஃபுல்லா சார் நடத்தின கிளாஸ்ல இருந்து, கிளாஸ் டெஸ்ட்ல இருந்து, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ல இருந்து, புக் பேக் க்வெஸ்சன்ல இருந்து, அந்த டைப்ல இருக்கக்கூடியதுல எனக்கு எல்லாமே தெரியும். HCFLCM அவன் வேற எதுவுமே கேட்க முடியாது, எதுவுமே கேட்க முடியல, நம்மளை விட எவனும் ஆன்சர் பண்ணவே முடியாது. அப்ப அந்த கான்பிடன்ட் நமக்கு எப்ப வரும், இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணாதான் வரும், சும்மா வராது. ஓகேவா, நிறைய பேருக்கு என்ன, ஏன், எப்படி படிக்கணும், எது படிக்கணும், என்னத்தை படிக்கணும், ஒருத்தன் புக்ல இருக்க படிப்பான், ஒருத்தன் நோட்ஸ் எடுத்து படிப்பான், ஒருத்தன் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் எடுத்து படிப்பான், ஒருத்தனோட எழுதின நோட்ஸ் வாங்கி ஜெராக்ஸ் போட்டு படிப்பான். என்ன சார் சொன்ன மாதிரி மெட்டீரியல் கொட்டி கிடக்குது, ஆளாளுக்கு விருப்பப்பட்ட மெட்டீரியல் எடுத்துட்டு படிக்கிறது, எதையும் படிக்கணும் எதை படிக்கணும்ன்றது தெரியாம எல்லாத்தையும் படிக்கிறது. அதனாலதான் நம்ம பாஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, பாஸ் பண்ணுவோம் ஆனா என்ன ஆகும், டிலே ஆகும். அப்ப ஸ்மார்ட் ஒர்க் கரெக்டா
எதெல்லாம் படிச்சா நமக்கு போதும், அப்ப இது போதுமானது. இதுக்கு மீறி அவன் கேட்பானா? வாய்ப்பே இல்லை, கேட்கவே முடியாது. அப்ப என்ன ஒண்ணு, ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 க்வெஸ்சன்ஸ் நம்ம கையில உண்டு. மேக்ஸ்ல எத்தனை க்வெஸ்சன் உண்டு? 25 க்வெஸ்சன் நமக்கு தான். ஓகேவா? டிசைடிங் ஃபேக்டர்னே சொல்றான். ஏன்னா நிறைய பேர் மேக்ஸ் வரலன்னு சொல்லிட்டு தான் போயிடுறான். மார்க் வாங்க முடியாம சர்வீஸ் கிடைக்காம போற காரணம் மேக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அப்படின்னு. 25 க்வெஸ்சன்ஸ் ஒரு பிளஸ். ரெண்டாவது பிளஸ், டிஃபைன்டு டாபிக்ஸ். இவ்வளவு டாபிக் தான் இருக்கு, இந்த டாபிக் மேல அவன் க்வெஸ்சனே எடுக்க முடியாது, இதுல தான் கேட்கணும், வேற எங்கேயும் அவன் போகவும் முடியாது. அந்த டிஃபைன்டு டாபிக்ஸ்க்குள்ள நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இந்த வே ஆஃப் அப்ரோச் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா வேற எதுவுமே வேணாம். நீ எக்ஸ்ட்ரா அந்த நோட்ஸை படிக்கிறேன், அந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் படிக்கிறேன், ஆர்எஸ் அகர்வால் புக்கை படிக்கிறேன். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கும் ஒரு 50-60 டைப்பு படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னைக்கு முடியும் தெரியாது. இங்கே பாதி போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி மறந்துடும். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு என்ன தேவை, இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எந்த அளவு நமக்கு போதும். நான் பேங்கிங்கும் எஸ்எஸ்சி எழுதலை, அவ்வளோ டஃபஸ்ட் எக்ஸாம் எழுதலை, மேக்ஸை பொறுத்தவரை சொல்கிறேன். ஓகே, அப்போ நான் எழுத போகிறது என்னது, ஜஸ்ட் லைக் தட் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன். நிறைய பேர் ஜஸ்ட் லைக் தட் நினச்சிக்கிற, அதில் தான் இருக்கிறதுலே காம்படிஷன் ஹெவி, அதிக பேர் எழுதுகிறான். ஓகேவா? இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஒரு விஷயத்தை உண்மையை சொல்கிறேன். திஸ் இஸ் அ லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபார் யூ. எப்படி உனக்கு எப்படி தெரியும் ஏஜ் லிமிட்லாம் எங்களுக்கு இருக்கே அப்படின்னா, லாஸ்ட்டு டைம் குரு இது ஹைகோர்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்வீப்பர் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது பிஹெச்டி முடிச்சவனும், எங்க கோர்ட்டுக்கு ஸ்வீப்பர் வேலைக்கு பிஹெச்டி முடிச்சவனும் இன்ஜினியரிங் முடிச்சவனும் அப்ளை பண்ணியிருக்கான். அப்போதான் கோர்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ்ல இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதை பண்ணா நல்லா இருக்குமே. ஏன்னா அவங்க பரிந்துரை தான் பண்ண முடியும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் பிக்ஸ் பண்ற மாதிரி மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பிக்ஸ் பண்ணுங்க. ஏன் சார், இப்போ 10th படித்தவனுக்காக வேலை தான் குரூப் ஃபோர், கரெக்டா? இப்போ இதில் எத்தனை பேர், நிறைய பேர் சார் கேட்கும்போது டிகிரி முடிச்சேன் கை தூக்குனீங்க, கரெக்டா? அப்போ 10th முடித்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனு இப்போ நீங்கள் யார், டிகிரி முடித்தவன், எம்எஸ்சி முடித்தவன், எம்ஃபில் முடித்தவன் எல்லாரும் எழுதுறீங்க. அப்போ கோர்ட் என்ன கேட்குது, 10th மட்டுமே படித்து தன்னுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எக்கனாமிக்கலாம் என்னால் படிக்க முடியாதுன்னு சூழ்நிலை இருக்கக்கூடியவனுக்காக ஒரே ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? இந்த குரூப் ஃபோர் வேலை டிஎன்பிசியில், கரெக்டா? சார், அதுலேயும் நீ வந்துட்ட, அப்போ 10th படித்தவனோட நீ எம்ஃபில் படித்தவனையும் எம்எஸ்சி படித்தவனையும் போட்டி போட விட்டா எங்கே நீ நாலேஜை செக் பண்ணுற, அங்கே எங்கே ஈக்குவாலிட்டி இருக்குது? 10th படித்தவனுடைய நாலேஜை போய் டிகிரி படித்தவனுடைய நாலேஜோட மேட்ச் பண்ணி செக் பண்ணேன்னா அவன் என்ன பண்ணுவான்? 10th படித்தவன் எப்படி சர்வீஸ் வாங்குவான்? 10th படித்தவனுக்கு எப்படி அந்த வேலை கிடைக்கும்? இப்போ ஸ்வீப்பர் வேலை 10th படித்தவன் 8th படித்தவன் வரலாம், அப்போ அவனுக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு டெஸ்ட் வைக்கிற, ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன்னு இவன் தான் நல்லா பண்ணுவான், அப்போ அவனுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன, அப்போ டிகிரி படித்தவனுக்கு நிறைய வேலை இருக்குது, குரூப் டூ இருக்குது, குரூப் டூ இருக்குது, குரூப் டூ ஏ இருக்குது, குரூப் ஒன் இருக்கு, ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு, எஸ்எஸ்சி இருக்கு, பேங்கிங் இருக்கு, அடேங்கப்பா வாஸ்ட் ஆஃப் வேகன்சிஸ், நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஆனா 10th படிச்சவனுக்கு அப்ப என்ன சொல்றாங்க கோர்ட், என்ன சொல்லுது, நீங்க இத கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணுங்க, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் ஒன்னு பிக்ஸ் பண்ணுங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th, மேக்ஸிமம் 12th வரைக்கும் எழுதலாம், இல்ல டிப்ளமா வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்சேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எப்ப வரும்னு சொல்ல முடியாது. கன்சிடர் பண்ணுங்கன்னு ஹைகோர்ட்டா சொல்லியாச்சு, அதை கன்சிடரேஷன் நீ உடனே வராது. ஏன் வராது? அடுத்து எலெக்ஷன் வருது, அதனால வராது. அடுத்து எப்போ வரலாம்? அடுத்த குரூப் ஃபோர் கால் ஃபார் ஆகும்போது வரலாம் சார். வந்தால் அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்கும். 100% நீ அடுத்த குரூப் ஃபோர் எப்போ வர வாய்ப்பு இருக்கும்? எலெக்ஷன் ஆஃப்டர் தி எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் விடுறான், அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு அதில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துடுறான்னு வச்சுக்கிடுவான். நம்ம யாரும் எழுத முடியாது சார். அப்ப ஓட்டு பாதிக்காதா? அவன் தான் வந்துட்டான்ல, நீ தான் 5 மறந்துடுவியே, உனக்கு அது பழகிருமே. நம்ம குரூப் ஃபோர் எழுத முடியாதுன்ற ஒரு விஷயம் உனக்கு பழகிரும். அப்ப நீ குரூப் ஃபோர் அப்ளை பண்ண முடியாதுன்ற 5 நீ பழகிருவ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ எனக்கு தேவை, எனக்கு குரூப் டூ குரூப் ஒன் தான் இருக்குன்னு போயிருவேன். அப்ப இந்த குரூப் ஃபோருக்கு லாஸ்ட் அட்டம்ப்ட் யாருன்னா நீங்க தான். நீங்க இந்த லாஸ்ட் அட்டம்ப்ட நீங்க பாஸ் பண்ணலைன்னா அடுத்த குரூப் ஃபோரை பத்தி எதிர்பார்க்க கூடாது. அப்ப இந்த குரூப் ஃபோர்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீ போகல அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க, அடுத்த குரூப் ஃபோர் வருமானா டவுட், அடுத்த வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் வருமானாலும் தெரியல, ஏன்னா வந்தோடனே ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ண முடியாது, கால் ஃபார் பண்ணுவானானு தெரியாது. ஓகேவா? வந்தோடனே எதுவும் பண்ணுவானான்னு தெரியும், வந்தா கூட ரெஸ்ட்ரிக்ஷனோட எதுவும் கால் ஃபார் வருமானும் தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாது, தெரியாதுன்ற விஷயத்துல கண் முன்னாடி 6500 போஸ்டிங் இருக்குது, அதுல எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டி போடல அப்படின்னா, இன்னைக்கு நீ ஒரு 70 நாள் 75 நாள் இருக்கு, அந்த 75 நாள்ல
எனக்கு தான் இந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நீ குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீ ஓடல அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், நம்ம என்ன அர்த்தம், பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப ஹெவி காம்படிஷன்ல த லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஆகும். மைண்ட்ல இந்த ஒரு விஷயத்தை நல்லா விதைச்சுக்க, இதுதான் என்னுடைய கடைசி பாதை, இதை விட்டுனா இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில குரூப் சொல்லலாம், குரூப் ஒருத்தன் எழுத முடியாது, குரூப் எழுதலாம்ல. அப்ப நீ எப்ப ஆப்ஷன் வைக்கிறியோ, சர்வீஸ் கமிஷன் உடைய ஆப்ஷன்ல தான் வைப்பான், எடுக்கலாமா வேணாமா. நீ ஏன் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறன்னா ஆப்ஷன்ல வை, நீ உன்னைய ஆப்ஷன்ல வைக்கிற அப்படின்னா அவனும் ஆப்ஷன்ல தான் வைப்பான், உன இந்த வருஷம் எடுப்போமா இல்ல அடுத்த வருஷம் எடுத்துக்கிறோமா. ஓகேவா? அப்ப அதுக்கு யார் காரணமா இருக்கீங்க? நீங்க தான் முழுமுதற் காரணமா இருக்கீங்க. அப்ப இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. இதுதான் எனக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட், இதுக்கப்புறம் நான் குரூப் ஃபோர் எழுத முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த குரூப் ஃபோர்ல அடிச்சிடலாம். அப்ப அதுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்? இந்த 70 நாள் தானே சார் இருக்கு, இதுல யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுத போறீங்க? இப்பதான் சார் நான் முதல்ல இதை ஆரம்பிக்கிறேன் இந்த குரூப் ஃபோர் அப்படின்னு. மெஜாரிட்டி பீப்புள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள் 70 நாள். நிறைய பேருக்கு ஒரு பயம் ஒண்ணு வரும், என்ன பயம் அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருக்கானே சார், அவனோட எப்படி சார் நான் போட்டி போடுறது அப்படின்னா. உண்மையை சொல்றேன், ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 50% ஆஃப் பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றான். அது எப்படி 50% ஆஃப் பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண காரணம் என்ன தெரியுமா? அந்த பழைய படிச்ச முறை ஏற்கனவே படிச்சது தானே, ரிவிஷன் தானே பண்ணணும், எனக்கு தான் தெரியுமே, எனக்கு தான் அது தெரியுமே, எனக்கு தான் ஹிஸ்டரி தெரியுமே, எனக்கு தான் பார்ட்டி தெரியுமே. தெரியும், ஆனா உனக்கு தெரியுன்றது நீ பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு என்னைக்கு சொல்றியோ அது வரைக்கும் உனக்கு வேலை இல்லை. உனக்கு நீ தெரிஞ்சிருக்கு, என்னைக்கோ தெரிஞ்சிருக்கு, அது என்னைக்கோ ஒரு மூலையில உட்காந்துருக்கு. ஓகேவா? அதனால எதை படிக்கணும் என்ன படிக்கணும் ஸ்மார்ட்டா படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு 70 நாள்ல போஸ் ஈஸியா பாஸ் பண்ணலாம். இன்னொன்னு, இன்டர்வியூ கிடையாது இதுல, கரெக்டா? இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங்கு டக்குன்னு என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் எழுதுறோம் பாஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேகன்சி. அதே மாதிரி 20 லட்சத்துல எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி நினைச்சா கிடைக்காது. எனக்கு ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது, அந்த காயத்ரி பத்தியா தான் போட்டோம். நான் எல்லா இடத்துலயும் டாப்பரா இருந்தேன், நான் இதுலயும் டாப்பரா வரணும்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்ப அவங்களுடைய டார்கெட் எங்க இருந்திருக்கு? என்னுடைய ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருந்திருக்கு. அப்ப நீங்க எல்லாரும் எப்படி ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணணும், உங்களோட கோலும் அச்சீவ்மெண்ட் எங்க இருக்கணும், நானும் டாப்பரா பண்ணணும் அப்படி நினைச்சாதான் சர்வீஸ் வரும். எனக்கு 20 லட்சம் பேர் எழுதியிருக்கான், நமக்கு வருமா மாப்பிள்ள, இப்படி வருமா நமக்கு அப்படின்னா வரும். வடிவேல் சொன்ன மாதிரி வராது, வரும் ஆனா வராதுன்ற மாதிரி. அப்ப அதுக்கு யாரு முக்கிய காரணம் அப்படின்னா நீங்க தான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் வந்து எல்லாருமே உங்களை ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் பண்ணுவாங்க. யாருமே வந்து அவங்க வாத்தியார் அப்படின்னு எங்கே உட்காந்துட்டு நீங்க எங்க ஃப்ரெண்ட்லி அப்ரோச்னா என்னன்னு தெரியுமா? ஃப்ரெண்டு கிளாஸ் எடுத்தா என்ன பண்ணுவான், ஃப்ரீயா டவுட் கேட்போம்ல, அது மாதிரி நீ எப்போ வேணாலும் ஃப்ரீயா அவங்களோட டவுட் கேட்கலாம். நீ பாஸ் பண்றதுக்கு அவங்களுடைய கடமை, நீ பாஸ் பண்ண வேண்டிய, இப்ப வேற ஒன்றும் இல்லை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாஸ் ரிசல்ட் பாஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட. ஓகேவா? அப்ப நீங்க பாஸ் பண்றதுக்காக கஷ்டப்பட நாங்க ரெடி, இது எல்லாமே நாங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். சாதாரண காரியம் கிடையாது, புக் பேக் கொஸ்டின் எடுக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் பிரிக்கிறது, எல்லா வேலையும் இருக்கு. ஓகேவா? அத்தனை வேலை யாருக்காக நான் பேசாம நடத்திட்டு மட்டும் போயிடலாம். காரணம் என்ன, எங்க இருந்து கொஸ்டின் போகக்கூடாது, இப்ப வேற எங்க எடுக்க கூடாது. டிஎன்பிசி 25 கொஸ்டினா 24+ எடுத்தாங்கணும் நீ, அதான் என் டார்கெட். டேய், அது என்ன 24+? 25 out of 25 சொன்னா நீ நம்ப மாட்டேன். அது எப்படியா? ஆனா 24+னா ஏத்துக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா ஒரு விஷயம், அதான் 24+னா ஆட்டோமேட்டிக்கலி 25. 24+ ஈக்குவல் டு, அதுக்கு மீனிங் என்ன அர்த்தம், 25. ஓகேவா? 25 out of 25 சொன்னா நீ என்ன பண்ணுவ, யோசிப்ப. அப்ப 24+ நீ அடிக்கணும், அதான் என் டார்கெட். மேக்சிமம், அதாவது மேக்சிமம் லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு கொஸ்டின் நீ விடலாம். 24 கொஸ்டின் தப்பே வரக்கூடாது. அப்ப 24 கொஸ்டின் தப்பே வரக்கூடாது, அந்த 24 கொஸ்டின் நம்ம எடுக்கிற கொஸ்டினை தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்றாங்க, இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் டெய்லி டெஸ்ட்ல 25 கொஸ்டின், சாரி வீக்லி டெஸ்ட் நடக்குதுல சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்க போச்சிருக்காங்க, எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 25 கொஸ்டின் மேக்ஸ், 25 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ். வார வார ரெண்டு டெஸ்ட், 50-50 கொஸ்டின் எழுதிட்டு இருக்க நீ மேக்ஸ். ஒவ்வொரு டாபிக்கா டெஸ்ட், HCFLCM, அடுத்து ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர்ஸ் அப்படின்ட்டு வரிசை என்ன பண்றீங்க, டாபிக் நீ எக்ஸாம் எழுதுங்க. புரியுதா? அப்ப இதுக்கு மீன் இது போக அது எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன் தெரியுமா, இந்த காம்பனன்ட்லாம் போக இந்த லாஸ்ட் காம்பனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுக்கு எங்கேயாவது போகும், இதுல எல்லாத்தையும் நீ படிக்கிற ஒரு ஒரு டாபிக். அப்ப ஒரு டாபிக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா சாரோட நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ், சாரோட கிளாஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் நான் நடத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்,
அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின், வேற எங்கேயும் போக வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த டாபிக் நான் முடிச்சிட்டேன், எஸ்சிஎஃப் எல்சிஎம் கண்டிப்பா ரெண்டு கேள்வி கேட்பான், எனக்கு ரெண்டு கேள்வி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு கான்பிடென்ட்டோட, நீயே நினைச்சாலும் அது தப்பான ஆன்சர் போட முடியாது உன்னால. அப்ப அந்த கான்பிடென்ட்டை நீ தான் வளர்க்கணும், அதுக்கு நான் வளர்க்கணும், அதுக்கு நீ வளர்க்கணும்னா நாங்க என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு எஃபோர்ட் நாங்க போடுவோம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 7:30 கிளாஸ் அப்படின்னா ஃபேக்கல்ட்டி மோஸ்ட்லி 99.99% 7:30 இருப்பாங்க, ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, 8:00 கிளாஸ்னா நம்ம 8:30, 9:00, 9:30 ஃப்ரீ கிளாஸ் தானே அப்படின்ற அந்த இப்ப இருக்கக்கூடிய உனக்கு பழக்கம் தான் நீ உன்னுடைய அச்சீவ்மெண்ட்ல வரைக்கும் இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிஎன்பிசில 8:00 வாங்க கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் 7:00 to 6:00 போய் நிக்க மாட்டோம் நிப்போம், ஏ அது வேலை, அது வேலை, இது வேலைக்கான வேலை. அப்ப அந்த வேலைக்கான வேலையை நீ பார்க்காம உனக்கு அந்த வேலையை நீ எதிர்பார்க்கிறன்றது கிடைக்காது. அப்ப அது கிடைக்கணும் அப்படின்னா நீ வேலைக்கான வேலையை நீ பார்த்துதான் ஆகணும். அப்ப நீ உனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அதிகமா பண்ணணும். அப்ப சார் பழையாட்கள்லாம் மெதுவா படிச்சா போதுமா, மெதுவா தான் உனக்கு சர்வீஸ் வரும். இன்னொரு விஷயம் சார் சொன்னாரு, குரூப் 1 குரூப் 2 அப்படின்ட்டு, அதான் நான் எழுதுவேன், ஆனா கலெக்டர், ஆனா டெப்டி கலெக்டர் அப்படின்னா நான் அது எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், அவங்க எல்லாம் ஒரே ஒரு தடவை குரூப் 4 எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணிட்டு நீ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போகாம எனக்கு வேணாம்னு சொல்லி நான் உன்னை ஒத்துக்கிறேன், நீ பெரிய ஆள். யார இந்த குரூப் 1 தான் எழுதுவேன், குரூப் 2 தான் எழுதுவேன்னு தெரியுமா, அவன் மாதிரி ஆட்களை நான்லாம் பெரிய ஆளாக்கும். உனக்காக தான் பெரிய ஆளாக்கும் சொல்றீங்க, இல்லை உனக்காக தான் அடுத்து மாறப்போகுது சிஸ்டமே. மாறுச்சுன்னு வச்சுக்க, குரூப் 4 எக்ஸாம் உனக்கு கிடையாது, 10th BAO உனக்கு கிடையாது. யாருக்கு மட்டும்தான், 10th-12th மேக்சிமம் டிப்ளமோ வைப்பான், டிகிரியை வைக்க மாட்டான், வச்சுட்டான் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் வராது, அதுக்கு அடுத்த வருஷம் வந்தால் இந்த மாதிரி சிஸ்டத்தில் வந்துச்சுன்னா இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட். உனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு, ஓகேவா? என்ன பிரச்சனை வருதுன்னா ரைட் இன்இக்வாலிட்டி பிரச்சனை வருது. 10th படித்தவனால கவர்மெண்ட் வேலைக்கு போகவே முடியல, அப்புறத்துக்கு 10th எக்ஸாம்னு வச்சு நடத்துகிற நீங்க, அந்த பிரச்சனை வருது, ரைட் இன்இக்வாலிட்டி வருது. அப்போ ரைட் இன்இக்வாலிட்டி வரலாமா, வரக்கூடாது. அப்ப ரைட் ஈக்வாலிட்டி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அகேன்ஸ்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது அவனுடைய அகேன்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நான் பாலிட்டி எடுக்கல, ஓகேவா? அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்ப நீங்க படிக்க வேண்டிய விஷயத்தை என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை மட்டும் படிக்கணும், இதை மட்டும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் ஆஸ்பிரண்ட் எல்லாருமே தப்பு பண்ற ஒரு விஷயம் சொல்றேன், என்ன சார் தப்பு பண்றீங்க அப்படின்னா, பல இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டு இதுல ஒரு பாயிண்ட், அதுல ஒரு பாயிண்ட், அதுல ஒரு பாயிண்ட், அதுல ஒரு பாயிண்ட் படிச்சுக்கிற. ஏன்னா இதுல இந்த மெட்டீரியல் இருக்காது, அந்த மெட்டீரியல் ஒரு பாயிண்ட் இருக்கும், இவன் இருக்காது அவன் இருக்காது, அந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் அவன் இருக்காது இவன் இருக்காது, மாப்பிள்ள இங்க கொண்டா அங்க கொண்டா அப்படின்னு படிச்சுட்டு கடைசியில் என்னது, மட்டும் 15 மெட்டீரியல் வச்சிருப்பேன், ஹிஸ்டரிக்கு 8 மெட்டீரியல் வச்சிருப்பேன், இருக்கும் இதுல பாதி அதுல பாதி அதுல பாதி படிப்பேன், ஏதாவது ஒண்ணு வெல் ஃபோக்கஸ்டா படி. உன்னைய 200 க்வெஸ்சன் அவுட் ஆஃப் 200 எடுக்க சொல்லலையே, அப்படி எடுக்க சொல்றாங்க, 200 out of 200 எடுக்க சொல்றாங்க, எடுக்க சொல்லல, அட்லீஸ்ட் அந்த கட் ஆஃப் மேல நீ வந்தா போது. உன்னோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கணும், 190 இருக்கணும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக்ல தப்பானா கூட என்ன அர்த்தம், ஒரு கொஸ்டின் தப்பானா போதும், மிஞ்சி போனா என்ன அர்த்தம், 190+ ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணணும், எஃபோர்ட் போட்டு ஏதோ ஒரு மெட்டீரியல் மஸ்ட் ஸ்கூல் புக் ரீடிங், அதிலும் பர்டிகுலர்லி இது நியூ புக், நிறைய பேருக்கு புது புக்கா பழைய புக்கா, புது புக்கா பழைய புக்கா, கண்ணதாசா ஜெயசாசா, அங்கேயும் பிரச்சனை வருது நம்மளுக்கு. அப்போ எதனை பண்ணாத, கண்டிப்பாக நீ எதுதான் படிக்கணும், நியூ ஸ்கூல் புக் தான் படிக்கணும். ஏன் சார் நியூ ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஸ்டின் அதிகமாக வருது அப்படின்னா, எடுக்கக்கூடிய கொஸ்டின் டீம் எடுக்கிறவங்க யார் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த அப்டேட் பண்ணுறாங்கள ஸ்கூல் புக் எல்லாத்தையும், புதுசாக என்ன வந்திருக்குன்னு இப்போ வேற ஒன்றும் இல்லை, அப்டேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை இப்போ நான் எக்ஸாம்பிள் மேக்ஸ் வாத்தியார் இல்லை பாலிட்டி வாத்தியார் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஏதாவது புது புக்கில் பாலிட்டியில் அப்டேட்டாக வந்திருக்கேன், அந்த புக்கை வாங்கி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், பார்த்தோன்னே எதை பார்ப்பேன், என்ன அப்டேட் பண்ணியிருக்கான் பழசிலேருந்து புதுசாக. அப்போ ஐயோ இந்த மாதிரி விஷயத்தையும் பரவாயில்ல, இப்போவே 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு படிக்க வைக்கிறான், அப்போ என்ன ஆகும், எனக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது ரிஜிஸ்டர் ஆகும், கேள்வி எடுக்கும்போது அதுலேருந்து தான் கேட்பேன், உனக்கு தெரியுதான்னு பார்க்குறது, ஏன்னா இவர் படித்து தெரிஞ்சுக்கிட்டார்ல, அது உனக்கு தெரியுதான் டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ எப்பவுமே அதிகமான கொஸ்டின்ஸ் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அந்த நியூ ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்தான் வரும். அதான் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணிடுவோம், ஸ்கூல் புக்கோட புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு ஆன்சர்ஸ், அது மட்டும் பார்த்தப்ப ரொம்ப நேராக டீட்டெயிலெலாம் பார்க்க வேணாம், புக் பேக்கில் இருக்கக்கூடிய
ஃபோர் ஆப்ஷன்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கு தெரியுமா, அதை பார்த்தாலே போதும். லாஸ்ட் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருந்தாங்க, HCFLCM-லாம் ப்ராப்ளம் கேட்கல, நிறைய பேர் ப்ராப்ளமாக படிச்சுக்கிட்டான். நீ இப்படியா படிக்கிற, அவன் கேட்கிறான் HCF-னா என்ன, LCF-னா என்ன, உனக்கு தெரியுதா இது LCF-ஆ புதுசாக ஒன்று இருக்கு, இருக்கு ஆனால் உனக்கு தெரியாது. அது லீஸ்ட் காமன் ஃபேக்டர், வாட் இஸ் த லீஸ்ட் காமன் ஃபேக்டர், மிகச்சிறிய பொது வகுத்தி எது, எல்லா நம்பருக்குமே பொது சிறிய வகுத்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுதான். அப்போ மிகச்சிறிய பொது வகுத்தி LCF-னா தெரியாது. தப்பாக கொஸ்டின் எடுத்துட்டு லூசு பையா, LCM-க்கு பதிலாக LCF-னு நம்மால் சொல்கிறது. அடுத்து நம்மால் சொல்லுவான் LCM-னு கேட்குறக்கு, HCF-னு கேட்குறக்கு பதிலாக LCF-னு தப்பாக அடிச்சுட்டான், பிரிண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு காரணம் என்ன, நம்ம புரியாமல் படித்தது. நமக்கு தெரிஞ்சு HCF, LCM, அப்போ LCF-னு ஒன்று இருக்குது, HCM-னு ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் நீ தெரியாமல் படித்தேன்னா என்ன அர்த்தம், வேஸ்ட்டு. அப்போ எல்லா விஷயத்தையும் இன்டெப்த்தாக படிக்கணும். ஒரு விஷயம் என்ன காரணம், ஏன், எதுக்குன்னு தெரியாமல் படிக்கவே படிக்காத, ஓகேவா? எஸ். இப்போ எது நாலு ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன் கலெக்ட், கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் குரூப் ஃபோரோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேட்டர்ன் தெரியாதவங்க சொல்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200, அதில் 100 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். நீங்கள் அது ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது, உங்கள் கையில் தமிழ் சூஸ் பண்ணவங்களுக்கு தமிழில், இங்கிலீஷ் சூஸ் பண்ணவங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து 100 கொஸ்டின் கேட்கப்படும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல 100 கொஸ்டின்ஸு, ஜிஎஸ் 100 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ். ஜிஎஸ்னா பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாம் சேர்த்து 75 கொஸ்டின்ஸ். 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மேக்ஸ், தட் இஸ் கால்டு மென்டல் எபிலிட்டி, ஓகேவா? அவர் சொன்னார் சார் மற்றதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடலாம், இதை பண்ண முடியாது அப்படிதானால தான் அவன் 25 கொஸ்டின்ஸ் வைக்கிறான். உன்னை மனப்பாடம் பண்ணுறியான்னு செக் பண்ணல, உன்னுடைய அனலிட்டிக்கல் நாள் திங்கிங் எப்படி இருக்கு, லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்கு, ரீசனிங் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறான். அப்போ அதை எப்படி செக் பண்ண முடியும், நீ யோசிச்சு பண்ணுறியா யோசிக்காமல் பண்ணுறியா அப்படின்றது. இப்போ லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தனோட சேலரி ஃபஸ்ட்டு 20% இன்க்ரிமெண்ட் நடக்குது, அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க 30% இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அப்படின்னா அவனுக்கு ஓவராலாக எவ்வளோ இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கும், 20+30 50, கரெக்டாக? நம்ம மூளை டக்குன்னு 50 சொல்லுதா, இன்னைக்கு எழுதி வச்சுக்காது, 100% தப்பு. நம்ம மூளை உடனே ஒரு விஷயத்தை சொல்லிச்சுன்னா அது 100% தப்பாக தான் இருக்கும். என்ன எப்படி சொல்கிற ஆரம்பமே அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணலை. இந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் கேட்ட உடனே பதில் சொல்கிற அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், கண்டிப்பாக அது 99% தப்பாக மட்டும்தான் இருக்கும். என்ன சார் காரணம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அவர் 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா 20% இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, அப்போ 20 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டு, அப்போ 120 ரூபீஸ். அகெயின் 30% இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, அப்போ 120 ரூபாயில தான் 30%, இப்போ வாங்கிக்கிட்டு இருக்க சேலரியில தான் 30%, அப்போ 120-30% எவ்வளவு, 36 ரூபீஸ், அப்போ டோட்டலி 156 ரூபீஸ். அப்போ எவ்வளோ ரூபாய் இன்க்ரிமெண்ட் நடந்திருக்குன்னா 56% இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஆப்ஷனில் கண்டிப்பாக 15 இருக்கும், ஆப்ஷனில் கண்டிப்பாக 15 இருக்கும். ஏன் சொல்லட்டுமா, ஏன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரை நீ போட்டு சந்தோஷப்பட்டுட்டு வரணும்ல, சந்தோஷமாக தப்பு பண்ணணும்ல. அதை இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறான், ஒரு ஸ்டூடெண்ட்டு வர்றான்னா சந்தோஷமாக எக்ஸாம் எழுதணும், அவன் வெளியில் போகும்போது நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்னு போனணும், ஆனால் அன்னைக்கு கீயை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியணும் ஐயோ போச்சேன்னு. அப்போ அதில் அவனுக்கு ஒரு பேரானந்தம், கேள்வி எடுக்கிறவனுக்கு போகிற அந்த வாத்தியாருக்கு போகலாம். அப்போ இப்படி கேள்வியாக தான் எடுக்கிறான், கொஸ்டின்ஸ்லாம் எப்படி எடுக்கிறான் அப்படின்னா இப்படி தான் எடுக்கிறான். ஏன்னா அதில் ஆப்ஷன்ஸ் அவன் எப்படிலாம் வைக்கிறான், இப்படி தான் வைக்கிறான். அப்போ சார் இது இவ்வளோலாம் போடணுமா சார், ஒரு சில பேர் கேட்பான். ஒருத்தன் 146,843 ரூபா சம்பளம் வாங்குறான் பெர் ஆனம், ஃபர்ஸ்ட் வருஷம் அவனுக்கு 20% இன்க்ரிமெண்ட், செகண்ட் இயர் 30% இன்க்ரிமெண்ட் அப்படின்னா அவனுக்கு ஓவராலாக எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்னு தான் கேட்பான். நம்மால் இதுக்கு ஃபஸ்ட்டு 20% கண்டுபிடிப்பான், அடுத்து 30% கண்டுபிடிப்பான், அதுக்குள்ளேயும் நேரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்பான், அதுக்கு இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கறதுக்குள்ளேயும் விடிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டில் தான் பண்ணணும். என்ன சார் ஷார்ட்கட்டில், இப்போ இந்த பர்சன்டேஜ்க்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன், அது பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, மென்சுரேஷன், எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். 2% வந்துச்சு அப்படின்னாலே 20% இன்க்ரீஸ், 30% இன்க்ரீஸ் தானே. அப்போ 20% இன்க்ரீஸ்னா +20, 30% இன்க்ரீஸ்னா +30. ஏன்னா இன்க்ரீஸ்னா ப்ளஸ் சிம்பிள் தானே யூஸ் பண்ணுவோம், எஸ்ஆர்னோ, அப்போ ப்ளஸ். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +×+
பிளஸ் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 20 into 30 கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லக்கூடாது 2 into 3 6 2 0 ஓகேவா டிவைட் பை 100 அதை பெருக்கி போட்டு என்ன பண்ணிடணும் டிவைட் பை 100 போட்டணும் எப்பவுமே சப்போஸ் 20% இன்க்ரீஸ் இன்னொரு டைம் 30% அடுத்த வருஷம் டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா பிளஸ் 20 - 30 பிளஸ் இன்டு மைனஸ் -600 டிவைட் பை 100 00 00 இங்கே 00 அப்போ இங்கே நான் 20 + 30 = 50 50 + 6 = 56 வந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் இருக்கும் ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா இதை விட்டுட்டு இதை போட்டு பார்த்து கண்டுபிடிச்சு பல வருஷம் ஆயிரும் நம்மளுக்கு இது ஆன்சர் போட்டிருக்கு அப்போ இது சிம்பிளாக போட்டலாம் அப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன வந்துருது ஆட்டோமேட்டிக்கலி இது பிளஸ் 20 இது எவ்வளோ வரும் -36 ஆ அப்படிதான் ஓகேவா கவனிங்க சிம்பிள் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு தப்பு எல்லாரும் பண்ணுவீங்க என்ன சார் நான் இப்போ எக்ஸாம்பிள் அது ஒன்று சொல்கிறேன் 12 - 10 + 2 ஈக்குவல் என்னப்பா ஜீரோ எத்தனை பேர் ரைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தூக்குங்க சூப்பர் நல்ல கையில் ரைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தூக்கணும் இப்போ நான் தூக்கியிருக்கேன் பாருங்க ஆ சரி எப்படி தோணுது சார் யாவது போர்ட் மாஸ்டர் ரூல் சார் யூனோ போர்ட் மாஸ்டர் ரூல் என்ன சார் சொல்லுது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார் போர்ட் மாஸ்டர் ரூலில் அடிஷனுக்கு அப்புறம் தான் சார் சப்ட்ராக்ஷன் வருது ஓகேவா அப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் சார் 10 + 2 = 12 சார் 12 - 12 = 0 சார் இட்ஸ் அ கரெக்ட் சார் உனக்கு ஒன்று தோணுதுன்னா அது 99% தப்பாக மட்டுமே தானே சார் இருக்கும் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல சார் இனிமேல் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல எழுதினாலும் சரி உனக்கு ஒரு விஷயம் வாய்ச்சோனே டக்குன்னு தோணுதுன்னா அதை மட்டும் போடாம அதை விட்டு வேற எதையாவது போடு பை லக்கு நமக்கு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு ஓகேவா புரியுதா உண்மை அதுதான் ஏன்னா ஒரு ஒரு சில பேர் இருக்கான் இந்த 50% சொல்றேன் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆன்சர் ரஃப் ஒர்க்ல செய்வோம் அது 15 வரும் ஆன்சர் ஆப்ஷன்ல 16 இருக்கும் 20 இருக்கும் 25 இருக்கும் 10 இருக்கும் நமக்கு ஒரு ஆன்சர் வரும் ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர் இருக்கும் இப்படி இந்த ஆப்ஷனையும் எங்கிட்ட திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பக்கத்துல சரி இதை போடுவோம் நிறைய இப்படித்தான் ஆன்சர் போட்டு வந்திருப்போம் நம்ம ஏன்னா அதே விட்டுட்டு சப்போஸ் இந்த வந்திருக்குல்ல ஆப்ஷன் ஏ 50% இது ஆப்ஷன் டியில் கொண்டு 56% ஆப்ஷன் பி 60% ஆப்ஷன் சி 55% வச்சுருப்பான் நம்மால் ஃபஸ்ட் ஒருத்தனுக்கு 20% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறான் அடுத்து 30% அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறான் அப்போ ஓவராலாக எவ்வளோ இன்க்ரிமெண்ட் டூசு போய் கேட்டுக்காம பாரு கேள்வியை 20 - 30 எங்களுக்கு கூட்ட தெரியாத பேர் 50 அழகா 50 ஒரு ஆன்சர் சொல்லிடுவாப்பில அந்த ஆன்சர் அங்கே ஆப்ஷனில் இருக்கும் உலகத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் ஆப்ஷனில் இருந்து அதை நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளை விட சந்தோஷப்படுறேன் உலகத்தில் எவனுமே இருக்கு ஒருத்தர் இருக்க முடியுமா இருக்கவே முடியாது ஏன் ஏன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வருது அது ஆப்ஷன்ல வச்சிருக்கான் ஐயா அப்பா நம்ம ரைட் ஆயிட்டோம் இந்த சம் நமக்கு ரைட்டியா அப்படின்னு சொல்லி சம் மட்டும் இல்லை எந்த கொஸ்டின்காக இருந்தாலும் ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா வேற எவனுமே அந்த சந்தோஷத்தை பட மாட்டேன் அது அவனை தவிர உலகத்திலேயே ஓகேவா அப்ப இப்படியெல்லாம் நீ சந்தோஷப்பட்டு தப்பு வாங்குறதுல அவனுக்கு ஒரு ஆனந்தம் ஓகேவா நான் நடத்தும் போதெல்லாம் இப்படி சொல்லியதே நடத்துவேன் எங்கெங்கெல்லாம் நீ தப்பு விடுவ என்னென்னலாம் பண்ணுவ நீ என்னென்ன ஆனா நான் அவ்வளவும் சொல்லுவேன் நான் டெஸ்ட் கிளாஸ்ல கொடுப்பேன் அதே தப்ப திருப்பி பண்ணலாம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம சொல்றத காமெடியா சிரிச்சுட்டு மட்டும் போயிடுறான் அதை கவனிக்கவே மாட்டான் ஏதோ சாலியா சொல்றாரு போல இருந்துச்சு நாளைக்கு சிரிக்கணும் நம்மளும் சிரிச்சு வைப்போம்னு வச்சிருக்கான் எதுக்கியா சிரிச்சா ஏன் தப்பு அது வாங்கவே மாட்டோமே ஓகேவா எஸ் அதனாலதான் நமக்கு வடிவேலோட காமெடி பிடிக்குது விவேக்கோட காமெடியை விட விவேக்கோட காமெடி கருத்து இருக்கும் வடிவேலோட காமெடி கருத்தே இருக்காது காமெடி மட்டும் இருக்கும் காமெடி மட்டும் தான் நமக்கு பிடிக்கும் எப்பவுமே எது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதான் நான் சொன்னேன் இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ராக்டிவ் மட்டும் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ண முடியாது இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும் அது ஓகேவா அப்போ இந்த மாதிரி தான் அவன் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறான் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன் எஸ் இந்த சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ்டர் ரூல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொன்னோம்னா அப்போ இங்கே என்ன சார் பண்ணணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிளையும் பார்க்கணும் அப்போ அதை நம்ம பார்க்க மாட்டோம் அதுக்கு நான் பெஸ்ட்டாக என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்தால் மட்டும் என்ன பண்ணணும்னா பிளஸ் நம்பர்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறனும் மைனஸ் நம்பர்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிக்கணும் பிளஸ் நம்பர்லாம் என்னது இந்த 12 - 2 12 - 2 கூட்டினா என்ன வரும் 14 - 10 அப்போ ஆன்சர் என்னது 4 அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணணும் பிளஸ் 20 - 30 - 6 என்ன வரும் -36 அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் -16 அப்போ -16 மீன்ஸ் 16% டிக்ரீஸ் ஆகும் அவனோட சேலரியில் எவ்வளோ குறையும் 16% குறையும் ஓகேவா சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9000 ருபீஸ் 2 இயர்ஸ்க்கு
20% எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம் சார் யூ நோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100 பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்கான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான் போட்டு அதை பக்கத்தை வேஸ்ட் பண்ணி காலியாக்கி 25 க்வெஸ்சன் கேட்பான் மூணு பக்கம் தான் கொடுப்பான் நம்மால் ரஃப் ஒர்க் கேட்பான் ஏன்னா அவன் அப்படி செஞ்சு தான் பழகிருக்கான் ஓகேவா அது ஷார்ட்கட்டில் பண்ணி பழகினதானே சீக்கிரம் போட முடியும் இப்போ இன்னொருத்தன் எங்களுக்கு தெரியுமே ஷார்ட்கட்டு 20% எவ்வளவு இதில் இதில் எவ்வளவு 20 அதுவும் கொஞ்சம் கஷ்டப்படுறான் பாரு 10% 900 20% எவ்வளவு 1800 அப்போ 1800 20% ஒரு வருஷத்துக்கு 1800 சார் ரெண்டு வருஷத்துக்கு 3600 இது எங்களுக்கு தெரியுமே நான் அடுத்து கேட்குறேன் 8642 ருபீஸ் 4 இயர்ஸ் 12.5% ஆர் 12.5% வாட் இஸ் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கோயிங் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சார் த பெஸ்ட் வே சார் பெஸ்ட் வே எது சார் அடுத்த கேள்வி போடுறது என்ன ரொம்ப ஸ்பீடா வேலை பார்க்கும் ரெண்டாவது அக்யூரேட்டா இருக்கும் ஆன்சர் இந்த ரெண்டு விஷயம் எதுல மட்டும் நடக்கும்னா மணியில மட்டும் தான் நடக்கும் அப்ப 12 ரூபா 50 காசு 12,000 ரூபானா எவ்வளவு 12 ரூபா 50 காசு தானே 4 12 ரூபா 50 காசு எவ்வளவு 50 ரூபா தானே தட் கால்டு 50% இட் இஸ் எ 50% ஆஃப் நம்பர் என்ன வரும் 4321 அவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு எவ்வளவு நேரம் எனக்கு எடுத்திருக்கும் ஒரு 3 செகண்ட் எடுத்திருக்கும் நீ பிஎன்ஆர் பை 100 போட்டாலோ ஒரு வருஷத்துக்கு அனுப்பிச்சாலோ அது நடக்காது அப்போ இந்த மாதிரி தான் அவன் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறான் நம்ம என்ன பண்ணுறான் சார் எஸ்ஐ ஈக்குவாலிட்டி அதை நம்மளால் எழுதினா தான் வரும் ஒரு சில பேருக்கெலாம் இதை எழுதி அதுக்கப்புறம் தான் அப்ளை கூட பண்ணுவேன் அதை எழுதாமல் கூட பண்ண மாட்டான் ஏன்னா இன்னொரு விஷயம் ஃபார்முலா மறந்து போச்சா கோயிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற என்ன பண்ண முடியும் வாட் கேன் ஐ டூ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தெரியும் அதுக்கப்புறம் முடியாது என்னால் அப்படின்ற மாதிரி என்னால் என்ன முடியும் அப்படின்ற மாதிரி போனால் இது காரணம் தான் ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது 25 க்வெஸ்சன்ஸ் 25 இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்போ எல்லாத்தையும் எதில் தான் ஆன்சர் பண்ணி ஆகணும் பை ஷார்ட்கட்ஸில் தான் ஆன்சர் பண்ணணும் அப்போ ஷார்ட்கட்ஸ் தெரியாமல் என்ன பண்ண முடியாது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியாது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எது தேவை ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான் தேவை அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஷார்ட்கட்ஸில் தான் பண்ணணும் அப்போ ஒரு சில ஷார்ட்கட்ஸ் 10 மணிக்கு முடிஞ்சுமோ சரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸஸில் கண்டினியூவாக பார்த்துருவோம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் சிம்பிளாக உள்ளதே சொல்கிறேன் ஒரு நம்பரை 5 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸாம்பிள் 48 × 5 6 32 × 5 8 64 × 5 9 60 × 5 இப்படிலாம் கொடுத்தா சரி 5th 1 95 × 5 87 × 5 இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் என்ன சார் சார் 8 × 5 40 சார் 0 சார் ரிமைனிங் 4 கையில் வச்சுக்கிறேன் சார் மிச்சத்தை வந்து 20 சார் 24 சார் நம்மால் அந்த மாதிரி பண்ணாத அப்போ எப்படி சார் பண்ணணும் வாட் இஸ் அ கிவன் நம்பர் 4 கிவன் நம்பர்னா இது 4 கோடு போட்டதுனால சொல்லிட்டேன் என்னது 48 தான் நம்ம 5 மல்டிப்ளை பண்ண போகிறோம் 48 பாதி எவ்வளவு 48 அப்போ 48 பாதினா கஷ்டப்படுவேன் 38 ரூபாயில் பாதி எப்பவுமே அமௌண்ட்டுன்னு உனக்குள்ளே ஆரம்பிச்சுக்கேன் ஃபுல்லாக கால்குலேஷன் எப்படி பண்ணிக்க அமௌண்ட் அப்போ 48 ரூபாயில் பாதி எவ்வளோ இருக்கும் 24 ரூபா பக்கத்தில் ஒரு 0 போட்டால் முடிஞ்ச வச்சு ஆன்சர் 632 ரூபாயில் பாதி எவ்வளவு எவ்வளவு 316 ரூபா பக்கத்தில் ஒரு 0 போட்ட ஆன்சர் அடுத்து 864 பாதி 432 பக்கத்தில் ஒரு 0 போட்ட ஆன்சர் 960 ரூபாயில் பாதி கொஞ்சம் நேரம் ஆகும் இது 900 ரூபாயில் பாதி 450 ரூபா 60 பாதி 30 450 30 480 பக்கத்தில் ஒரு 0 சரி சார் அடுத்து கவனிங்க 95 × 5 அப்படின்னா 95 ரூபாயில் பாதி எவ்வளோ சார் 90 ரூபாயில் பாதி 45 ரூபா 5 ரூபாயில் பாதி 2000 ரூபா கரெக்டா 45 ரூபாயும் 2000 ரூபாயும் எவ்வளவு 47 ரூபா 50 காசு அப்போ 47.5
இதுக்கு முன்னாடி எல்லாம் புள்ளி வரல, அதனால ஜீரோ போட்டேன். புள்ளி வந்தா புள்ளி எடு, இது கஷ்டமான வேலையா என்ன? அடுத்து 87 ரூபாயில பாதி எவ்வளவு? எவ்வளவு? 43 ரூபா 50 பைசா. சொல்லுங்களேன் சத்தமா, இது கூட கஷ்டம். அப்ப புள்ளியை மட்டும் எடுத்துரு. அப்ப பைவால மல்டிப்ளை பண்ணணும்னா பாதி போட்டுட்டு புள்ளி வரலன்னா ஜீரோ போடணும், புள்ளி வந்தா புள்ளி எடுத்தா போதும். ஓகேவா? எஸ், நோட் பண்ணிக்கீங்க? நோட் பண்ணிக்கீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல மத்த இன்ஸ்டியூட்ல மத்த இது மாதிரி வாத்தியார் எழுதி போற மாதிரி கடகடன்னு காப்பி பண்ணக்கூடாது. கேள்வி மட்டும் என் கிளாஸ்ல எழுதணும், பதில நீயே பண்ணணும். சார் என்ன சொன்னாரு? பாதி போட சொன்னாரு, புள்ளி அழிக்க சொன்னாரு. நீ உனக்குள்ளேயே மனசுக்குள்ள சொல்லிட்டே எழுதணும். அப்பதான் என்ன ஆகும்? ரிஜிஸ்டர் ஆகும். அப்பதான் மறக்காது வாழ்க்கையில என்னைக்குமே. காப்பி பண்ணா மறந்து போயிடும். கேள்வியை மட்டும் எழுதுங்க, பதில நீங்களா செய்யுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், இப்போ எக்ஸாம்பிள் பை நைன் மல்டி சீக்வன்ஸ் ஆஃப் நைன் லாம் சார் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 46 × 9 468 × 9 99 37 × 999 ஓகேவா? எல்லா பேரும் நம்ம ஆன்சர் வரும், ஆப்ஷன்ல ஒன்று இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இது ரெண்டையும் மட்டும் சும்மா பெருக்குவான். 8 × 9 72 ரெண்டுல முடித்தான்னு பார்த்தா நம்ம கிரகத்துக்கு 3 ஆன்சர் ரெண்டுல முடியும். நம்மால் பார்ப்பான், ஐயோ இதெல்லாம் பெருக்க முடியுமா? அவளை பெருக்கி பாரு, இது ரெண்டுல முடியற ஆப்ஷன் எங்கேயா இருக்கான்னு பாருமாப்ல. இப்ப நம்ம நேரங்காலம் அப்படித்தான் இருக்குன்னு இருக்கும். ஏன்னா நீ இப்படித்தான் பண்றேன்னு சொல்லி அவன் ஆப்ஷன் அப்படித்தான் வைக்கிறான். அவன்றது நம்ம எப்படி தப்பிக்க? ஷார்ட்கட் தெரிஞ்சா ஈஸியா தப்பிச்சிடலாம். வாட் இஸ் எ கிவன் நம்பர்? 46. ஓகேவா? இங்க எத்தனை நைன் இருக்கு? ஒரே ஒரு நைன். அப்போ ஒரே ஒரு ஜீரோ. ஓகேவா? எத்தனை நைன் இருக்கோ அத்தனை ஜீரோ. மைனஸ் கிவன் நம்பர். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர்னு போடுறோம், எத்தனை நைனோ அத்தனை ஜீரோ, மைனஸ் கிவன் நம்பர். அப்ப 460 ரூபா வச்சிருக்கேன். அதுல எவ்வளவு செலவாக்கிறேன்? 46 ரூபா செலவு பண்ணிடுறேன். அப்ப மிச்சம் எவ்வளவு சார் இருக்கும்? 414. அப்ப எப்படி சொல்லணும்? ஏதோ மைனஸ் இப்படி நம்மால் மாப்பிள வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கான். கடன் வாங்கு, இந்த வேலையை இனிமேல் வாங்காத. நம்மளையும் கடன் வாங்க வச்சு வேலைக்கு போக முடியாம இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போனாதான் கடன் வாங்குறதுல இருந்து தப்பிப்பேன். ஓகேவா? எஸ் அடுத்துங்க கவனிங்க. அடுத்துங்க என்ன இருக்கு? 468. இங்க எத்தனை நைன் இருக்கு? 29. அப்ப 20 மைனஸ் வாட் இஸ் எ கிவன் நம்பர்? 468. அப்ப 46,800ல 4,068 ரூபா போச்சுன்னா கவனிங்க எப்படி கணக்கு மைனஸ் பண்ணணும்னு. கடன் வாங்கலாம், 4,800 ரூபா பையிட்ட வச்சிருக்கேன், இவங்களுக்கு நான் 468 ரூபா கொடுக்கணும். நான் என்னத்தை எடுத்து கொடுப்பேன்? 46,800 ரூபாயுமா கொடுத்து வாங்குவேன்? 100 500 கொடுப்பேன், கரெக்டா? அப்ப 46,300 ஓகேவா? அப்ப 500 ரூபாயில 468 ரூபா போச்சுன்னா எவ்வளவு மிச்சம்? 32 ரூபா. புரிஞ்சு போச்சா? அப்ப எனக்கு என்ன தெரியும்? இந்த ஷார்ட்கட் தெரியறதுனால 9 × 8 வந்து 2 எல்லா பேத்துக்கும் தெரியும். ஆப்ஷன் எப்படி வச்சிருப்பான்னா 46,332, 47,332, 48,332. ஏன்னா நம்மால் ரெண்டாவது டிஜிட்டையும் பார்க்கணும்னு பார்ப்பான் அவனுக்கு. அப்போ எனக்கு என்னன்னு தெரியும், இந்த ஷார்ட்கட் எனக்கு தெரியறதுனால இதை மைண்ட்லேயே பண்ணுவேன். நான் அப்போ 48 அதுக்கப்புறம் ஒரு 2 0 வரப்போது, அப்போ 46,800 ரூபா. 46,800 ரூபாயில 468 ரூபா போச்சுன்னு கண்டிப்பாக 46,000 சில்லறையில் தான் ஆன்சர். அப்போ இங்கே கொடுத்துருக்க 46,000 சில்லறை எத்தனை ஆன்சர் மட்டும்தான் இருக்கும்? நான் ஃபுல்லாக செய்ய மாட்டேன். செய்யாம என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த லாஜிக் தெரிஞ்சதுனால அது 8,000 சில்லறை வரும்னு எனக்கு தெரியும். ரெண்டுல முடியணும், அது 46,000 சில்லறையா இருக்கணும். அப்ப இந்த ஒரு ஆன்சர் தான் நான் செய்யக்கூட வேண்டியதில்லை. செஞ்சாலும் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்க போறது இல்லை. இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கோம்? 2-3 நிமிஷம் நீ ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுது. ஓகேவா? இது நார்மலா, இப்படி இல்லாம பெருக்குவான். அவனுக்கே திருப்பி டவுட் வரும், திருப்பி இன்னொரு தடவை பெருக்கும். தேவையில்லாத வேலை.
ஓகேவா? அப்ப டைம் வேஸ்ட். அப்ப இங்க பாருங்க, அதே மாதிரி இங்க 37 எத்தனை 9 இருக்கு? அப்ப 30. அப்ப 37,000 போச்சுன்னா எவ்வளவு? 37,000 எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தா 37,000 சில்லறை வாங்குவேன், 36,900 பைட்டில் வச்சுக்கிடுவேன், 30 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்த எனக்கு மிச்சம் 63 ரூபா. இப்படித்தான் கழிக்கணும் ஓகேவா? அதை விட்டுட்டு இந்த போட்டு மைனஸ் அங்க 9 அங்க 10 அங்க 9 இப்படின்னு போய்கிட்டே இருக்கக்கூடாது ஓகேவா? புரியுதல இருக்கும்? எஸ். அப்ப 9 சீக்வன்ஸ் ஆஃப் 9 என்ன வந்தாலும் ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாமா? எஸ். எழுதிக்கீங்க எழுதியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? பை 11 11 ஒரு 2 டிஜிட் நம்பர் எப்படி சார் ஈஸியா மல்டிப்ளை பண்றது? இப்ப 42 × 11, 36 × 11, 24 × 11, 96 × 11, 87 × 11. 2 டிஜிட் நம்பர் 11 ஆல மல்டிப்ளை பண்றது, இட்ஸ் a very very simple one. கவனிங்க, இங்க என்ன இருக்கு? 4 இங்க 2, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? அது நடுவுல போடுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். 4 ரெண்டையும் கூட்டினா 6 வரும், 6 நடுவுல போட்டா அவ்வளவுதான் ஆன்சர், 462 தான். நீ வீட்ல உட்கார்ந்து செக் பண்ணி பாத்துக்க ஓகேவா? அடுத்து 3 6 கூட்டினா என்ன வரும்? 396. அப்ப 2 ஐயும் 4 ஐயும் கூட்டினா 6, அப்ப 264. இங்க வர்றேன் அடுத்து 9 6 கூட்டினா என்ன வரும்? 15. ஆனா ஒரு நம்பர் தான் நடுவுல போட்டே வந்திருக்கேன், கரெக்ட் தானே? அப்ப இங்க ஒரு நம்பர் தான் போட முடியும், 15 5 மிச்சம் இருந்தா என்ன பண்ணுவான்? பக்கத்து வீட்டுல கொடுத்தோம்னா பழக்கம், மிச்சம் இருந்தாலே அது மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துடணும். அப்ப 9 + 1 என்ன வந்துடும்? 10. இப்ப 8 7 கூட்டினா என்ன வரும்? கஷ்டமான கேள்வியா கேட்டேன், அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்க பாருங்க, சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு அட்லீஸ்ட் கிளாஸ்ல அட்டன்டிவா கிளாஸை கவனிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, அதுவும் மேக்ஸ்ல எல்லாம் ரொம்ப இருக்கு. என்ன சார் அப்படின்னா, ஒன்னே ஏரியாம நீ பேசிக்கிட்டே இருக்கணும். அது எப்படியா? இந்த அப்படி கேட்கறேன்ல, சும்மா வாய் தெரிஞ்சா 15, உனக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா ஒன்னே ஏரியாம உன் மூளை இங்கேயே இருக்கும், இல்லைன்னா எங்க இருக்கும்? அடுத்து எங்க போற பிளான் வச்சிருக்கோம், என்ன சாப்பிடலாம், பசிக்க ஆரம்பிக்குது, கீழே சாப்பிட்டு போகலாமா, இல்லை பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிடலாமா, இல்லை வீடு வரைக்கும் தாங்குமா, இல்லை ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாமா? இப்போவே அந்த பிளான்லாம் எக்ஸிக்யூஷன் நடந்துட்டுருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பேரலாம் நடக்கிறது எது சார் ஸ்டாப் பண்ணோம்? இந்த தேவையில்லாமல் அடிக்கடி நான் கேள்வி எழுதிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? அதுதான் பயன். அதுக்கு தான் நான் கே, எனக்கு தெரியாமல் இல்லை, 8 × 7 = 15 எனக்கு தெரியாதா என்ன? அப்போ நீ உன் வாயை திறந்து 15 சார், 18 சார், 22 சார், கஷ்டமான கேள்வி ஒன்று கேட்க மாட்டேன், இப்படி ஈஸியான கேள்விகள் மட்டும் பதில் சொல்லு ஓகேவா? அப்ப 8 7 கூட்டினா என்ன வரும்? 7 15 15 5 1 1 பக்கத்துல கொடுத்துட்டோம்னா என்ன வரும்? 9. புரியுதா?
அப்ப கூடிச்சிட்டு நம்பர் ஈஸியா மல்டிப்ளை பண்ணிரலாம். இருங்க வர்றேன். இது ஓகேவா? சொல்றேன், எழுதிக்கங்க ஃபர்ஸ்ட். சொல்றேன்ப்பா, அது எல்லாருக்கும் என்ன தெரியுமா, வாத்தியார் ஈஸியானது மட்டும் நடத்துறாரியா, கஷ்டமானதெல்லாம் டெஸ்ட் நம்ம கொடுக்குறாரியா அப்படின்னு என் ஸ்டூடெண்ட் எல்லாம் கடைசியில் அந்த கொஸ்டின் நான் தான் டிஸ்கஸ் பண்ணுவேன், கவலைப்படாத. அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லி தரணும், ஈஸியானதா சொல்லிக் கொடுங்க. ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கோம்ல, சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் கூட்டுறான். சைக்காலஜிக்கலாகவே நம்ம மூளை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். அப்போ அடுத்து அடுத்து நான் அதுக்கடுத்து அப்படியே போயிட்டுருப்பேன். ஓகேவா? இந்த ஐ படம் மாதிரி தான் இருக்கும் கிளாஸ், அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே, இதுக்கும் மேலே ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு போயிடுவோம். லெவனால மல்டிப்ளை பண்ணும்போது கூட்டி போட்டாலே போதுமானது, தட் இஸ் ஆன்சர், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்க, அவங்க கேட்டதுனா த்ரீ டிஜிட் சொல்றேன், த்ரீ டிஜிட், ஃபோர் டிஜிட், ஃபைவ் டிஜிட், எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் இதான் ரூல், 243 × 11, 465 × 11 வேணா போட்டுக்கிறோம், இன்னொரு டிஜிட் அடுத்து கேட்டு வாங்க. த்ரீ ஃபோர் சார், பை சார், எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் சார். இனிமேல் கொடுத்துருக்கிற நம்பருக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜீரோ போட்டுக்குங்க, கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டுக்குங்க. ரொம்ப சிம்பிள், கவனியை கூட்டி கூட்டி எழுதுனா போதும். லாஸ்ட் டிஜிட் என்னப்பா, த்ரீ இறக்கிறீங்க. இதை கூட்டினா 4, 3, 2, 4, 6, 2 0 அவ்வளோதான் ஆன்சர். கூட்டி கூட்டி எழுதுனாலே போதும். அப்போ அதே மாதிரி இங்கே 5, 6, 5 கூட்டினா 11, மிச்சம் 1 வச்சுக்கிடுவோம். ஓகேவா? அடுத்து 6 0 10, 10 1, 11 1 மிச்சம், அப்போ இன்னும் 1 இருக்கு. 2 4 6, 6 1 7 இதெல்லாம் என்ன பண்ணணும், முத தான் பொறுமையா நான் அப்படி கையை விரல்லாம் விட்டேன். அடுத்தலாம் எழுதும் போதே சார் 368 × 11 அப்படின்னா நீயா எழுதணும், 8, 14, 4 மிச்சம் 1லாம் மைண்ட்லயே இருக்கணும், 0 மிச்சம் 1 4 என்ன பண்ணணும், எல்லாமே என்ன ஆயிரணும், ஸ்டோர் ஆயிடணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது வரும். ஓகேவா? அதை விட்டுட்டு வேலை வேணாம், 4 டிஜிட் வந்துச்சுன்னா அதை விட, இப்படிலாம் எழுதி செய்யாத. கான்ஜுகேட் நம்பர். அப்ப இங்க கவனிங்க, 23 × 27 கான்ஜுகேட் நம்பர் ஆர் நாட்? ஏன்னா இது ரெண்டையும் கூட்டி பாக்குறேன், 10 வருது, முன்னாடி இருக்க நம்பர் எல்லாம் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப கான்ஜுகேட் நம்பர் 44 × 46 கான்ஜுகேட் நம்பரா இல்லையா? எஸ் ஆர் நோ? அது சொல்லுங்க வாய் திறந்து. எஸ் 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 கோச், அவ்வளவுதான். இணை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து 4th 1, இப்போ 68 × 62 கான்ஜுகேட் நம்பரா இல்லையா? எஸ் சூப்பர். 93 × 97 102 × 108 இது என்ன, 3 டிஜிட் வந்துருச்சு, கவலைப்படுத்த. இதை மட்டும் கூட்டு, 10, மிச்ச நம்பர்லாம் சேமா இருந்தால் அது போதும் எனக்கு. அடுத்து 113 × 117 கான்ஜுகேட் நம்பர். ஓகேவா? இப்ப
79 into 81 71 into 79. ஓகேவா? அப்ப காஞ்சுகேட் நம்பர்னா என்னன்னு தெரியுது எல்லாருக்கும், ஃபர்ஸ்ட் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் எவ்வளவு நேரம் சார் ஆகும்? இந்த மல்டிபிளிகேஷனுக்குலாம் ஆன்சர் 2 செகண்ட் போதும். எவ்வளவு செகண்ட் போதும்? 2 செகண்ட். டேய் நம்புற மாதிரி சொல்லு, போட்டா 2 செகண்ட்ல எழுத கூட முடியாது எங்களால. ஓகேவா? 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி சார் பண்றது? கவனிங், இட்ஸ் வெரி சிம்பிள். வாட் இஸ் த சேம் நம்பர்? 3 தானே? 3 அடுத்த நம்பர் என்னது? அப்ப 3 into 4 என்ன வரும்? 12. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன நம்பர் சேமா இருக்கோ அதோட அடுத்த நம்பரால பிரிக்கணும். 3ன்றது சேம் நம்பர், 3 அடுத்த நம்பர் என்னது? 4. 3 into 4 என்ன வரும்? 12. 2 8 பிரிக்கணும். இப்ப 2 8 பிரிக்கணும் என்ன வரும்? 16. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து இங்க வாங்க, 2 அடுத்த நம்பர் என்னது? அப்ப 2 into 3 6, அதுக்கு 1 செகண்ட். 3 into 7 21, அதுக்கு 1 செகண்ட். அடுத்து இங்க வாங்க, வீட்டுல போய் செக் பண்ணி பாத்துக்க, அதான் வருதான்னு. மத்தியம் போட்டு சரிதான். 4 அடுத்த நம்பர் என்னது? 5. 4 into 5 20. 6 into 4 அதே மாதிரி இங்க வாங்க, 6 அடுத்த நம்பர் 7. 6 into 7 42. 8 into 2 16. 9 அடுத்த நம்பர் 10. 9 into 10 90. 7 into 3 21. ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்பீடாக வர வந்துச்சா? 10 into 11 110. 8 into 2 16. 11 அடுத்த நம்பர் 12. 11 into 12 கொஞ்சம் நேரம் அது வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போதான் சொன்னேன், ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணிடலாம்? நடுவில் போட்டலாம் சொன்னா நட்டு விடிச்சிருக்கு, அது யூஸ் ஆகுதா இங்க? அப்போ 1+2 என்ன வரும்? 3. அப்போ 132. ஏன்னா இதை ரெண்டையும் கூட்டி நடுவில் போட்டால் போதும், அவ்வளோதான் 11க்கு. அப்போ 3 into 7 21. இங்கே தான் 9ல தான் வில்லங்கம். 9னாலே கொஞ்சம் வில்லங்கம் தான். சரி பார்ப்போம், 8 அடுத்த நம்பர் 9. 8 into 9 எவ்வளோ வரும்? 72. 1 into 9 என்ன வரும்? 9 வரும். இங்கே கவனிங்க, இங்கே மற்ற எல்லா இடத்துலையும் பெருக்கும்போது 2 டிஜிட்டாக வந்திருக்கும், கரெக்டா? அப்படின்னா இங்கே என்ன சார் போடணும் அப்படின்னா 2 டிஜிட் போடணும். 9 வந்தால் மட்டும்தான் சிங்கிள் டிஜிட் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 0 2 டிஜிட் போடுற அப்படின்னு அடுத்து நிறைய பேர் கேட்பேன். நான் எல்லா நம்பரையும் எப்படி எடுத்துக்கிறேன் காஞ்சிகிட் நம்பரை? இட்ஸ் லைக் அஸ் அ 2 டிஜிட் நினைச்சு எடுத்துக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து 1 டிஜிட், இது 1 டிஜிட் தான் நினைக்கிறேன். நீ எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் சரி, வேற ஒன்றும் இல்லை. இது காஞ்சிகேட் நம்பர் தான். 100 அடுத்த நம்பர் 101. 101 00. 6 into 4 என்ன வரும்? 24. இப்படிதான் நான் போடுவேன். அப்ப எல்லா இடத்துக்குமே எத்தனை டிஜிட் தான் வரும்? ஏன்னா இதை நான் எப்படி கன்சிடர் பண்றேன்? எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் 2 டிஜிட்டா தான் கன்சிடர் பண்றேன். அப்ப என்னது? 09. அப்ப 7 அடுத்த நம்பர் 8. 7 into 8 56. என்ன வரும்? 09. புரியுதா? அப்ப 2 செகண்ட் போடுமா? இந்த மாதிரி நம்பர் எல்லாம் காஞ்சிகேட் நம்பர் மாதிரி பாத்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாமா? எழுதிக்கீங்க. பாருங்க, எழுதும் போது அப்படியே 23 into 27 621 இப்படி எழுதிடுவாங்க. நம்மால் 2 மாசம் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது எப்படி பெருக்கி போகுதுன்னா தெரியாது. அதுக்கு காரணம் இதெல்லாம் நம்ம எழுதுறது இல்லை. நான் எழுதுவேன் அது என் எதுனால எப்படி இருக்கணும் காஞ்சிகேட் நம்பர், நான் டோட்டல் 10 வரணும், மீதி இருக்க நம்பர்லாம் சேம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு எழுதணும். எழுதாம நீ வாட்டுக்கு எழுதுனீங்கன்னா 1 மாசம் கழிச்சு கால்குலேட்டரில் பெருக்கி போட்டானோ வாத்தியாரு அப்படின்னு தான் தோணும். என்ன வரும்? 12 பெருக்கி இருக்கேன்.
இருக்கும்போது அப்ப 132 அதான் போட்டிருக்கேன். 132 பதினொன்னையும் பன்னெண்டையும் பெருக்குனீங்கன்னா 132 தான் வரும். புரியுதாப்ப? அப்ப 7 × 3 என்ன வரும்? 21. புரியுதுல? எஸ். யாருக்காவது டவுட் இருக்கா? எஸ். ஓகேப்பா. என்ன ஸ்கொயர்? ஆமா கண்டிப்பா சேமா வந்தா தான் அதுக்கு பேர் காஞ்சிகேட் நம்பர். முடியும் வேற வேற நம்பர் இருந்தா வேற ஷார்ட் கட் இருக்கு. ஓகேவா? எந்த நம்பர் வந்தாலும் என்னன்றதுன்றது அதுக்கு வேற ஷார்ட் கட் இருக்கு. இதுக்கு காஞ்சிகேட் நம்பருக்கு பார்ப்பனை பண்ணிடலாம். இந்த நம்பர் பார்த்தோன்னே எனக்கு தெரியும் இது காஞ்சிகேட் நம்பர். ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா 10 வருது, இது சேம் நம்பரா இருக்கு. அப்ப டக்குன்னு 2 செகண்ட்ல ஆன்சர் போட்டு போயிருங்க. புரியுதா? எஸ். எந்த டோட்டல் நம்பரு? ஆமா எல்லாமே 10 வந்தா. அதான் நான் சொல்றேன்ல, இந்த கான்செப்ட்ல இருந்தாதான் அதுக்கு பேரே காஞ்சிகேட் நம்பர். இது ரெண்டையும் கூட்டி 10 வரணும், ரிமைனிங் டிஜிட்லாம் சேமா இருந்தாதான் அதுக்கு பேர் தான் காஞ்சிகேட் நம்பர். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்டு? ஓகேப்பா. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஓகே. அடுத்து ஃபர்தர் கிளாஸஸ்ல ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படி, கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். ஓகேவா? எல்லாமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கஷ்டமே படாமல் பாஸ் பண்ணணும். அதான் நம்மளோட வேலை. ஓகேவா? அதுக்கு ஒரு சில கஷ்டம் மட்டும் பட்டா போதும், நிறைய நீங்க கஷ்டப்பட வேணாம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இன்னொன்று, நம்ம இன்ஸ்டியூட்ல சார் அதான் சொன்னாங்க, ஒரே ஒரு பேட்ச் தானா? ஆக்சுவலாக நான் ரெண்டு பேட்ச் இருக்கும்னு நினச்சேன். ஒரே ஒரு பேட்ச், வீக்கெண்ட் இதெல்லாம் கிடையாது. ஒன்லி ரெகுலர் பேட்ச், 7 டேஸ் கிளாஸு, 1 டே பிரேக். அந்த 1 டே பிரேக் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கவங்க பிரேக் இருப்பாங்க, இங்கிலீஷில் இருக்கவங்களுக்கு தமிழ் கிளாஸில் இருக்கவங்க பிரேக் வரும். ஓகேவா? அப்படிதான் வரும். அப்போ அதனால ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் என்ன வரும், பிரேக் வரும். அப்போ பிரேக்னா ரெஸ்டா சார்? இல்லை, அன்னைக்கும் டெஸ்ட் உண்டு. அப்போ அதுக்கு பேர் பிரேக் இல்லை அப்படின்னா கூடாது, கிளாஸ் இல்லை. ஓகேவா? ஆனால் பட் என்ன இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஏன்னா இருக்கிற நாள் எவ்வளோ நாள், 70 நாள் இருக்கு. மொத்தமே 10 வாரம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 10 வீக்ஸ். 10 வீக்ஸில் நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னா 70 நாளும் ஓடணும், 70 நாளும் உழைக்கணும். 70 நாள் உழைக்க நாங்கள் ரெடி, நீ ரெடியாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், 2-3 பேட்ச்லாம் கிடையாது, ஒரே ஒரு பேட்ச் தான். லிமிடெட் சீட்ஸ்னு சார் சொல்லிட்டார், அதான் போய் கேட்டேன். அவர் கூட வந்தோடனே காலையில், லிமிடெட் சீட்ஸ் தான், அதிக பேர் அலோடு கிடையாது. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ரிசல்ட் வேணும். பிகாஸ் ஆஃப் நாங்கள் ரிசல்ட் ஓரியன்ட், நிறைய பேர் 2-3 பேட்ச் போட்டு ரன் பண்ணி, அது நிறைய பேருக்கு ஒரு மாயை ஒன்று கிரியேட் ஆகுது. என்ன மாயைனா, தப்பான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், தெரிஞ்சுக்கிறோம். என்ன தப்பான ரிசல்ட்னு உனக்கு புரியல, என்னன்னா 50 பேர் ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்க, அந்த இன்ஸ்டியூட்ல 40 பேர் பாஸ் பண்றாங்க. ஒரு இன்ஸ்டியூட்ல 500 பேர் படிக்கிறான், 100 பேர் பாஸ் பண்றான். நம்மால் என்ன கேட்கிறான், ஓ இன்ஸ்டியூட்ல எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கான், 100 பேர். எத்தனை பேர் படிச்சான்னு சொல்ல மாட்டான். பாஸ் பண்ணா 40 பேர். எத்தனை பேர் படிச்சான்? 50 பேர் தான். அப்ப 50 பேர்ல 40 பேரை பாஸ் பண்ண வைக்கிறது ஈஸியா, இல்ல 100 பேர்ல, சாரி 500 பேர்ல 100 பேர்ல பாஸ் பண்றது ஈஸியா? 500ல 100 தான் ஈஸி. அப்ப எங்க பர்சன்டேஜ் ஸ்கோர் அதிகமா இருக்குன்னு நம்மால் பார்க்க மாட்டான். அந்த இடத்துல பர்சன்டேஜ் பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம், எத்தனை பேர். ஏன்னா அவனு ப்ரொஜெக்ஷன் எப்படி பண்றான், எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து 10 பேஜ் ரன் பண்ணிருக்கான், 100 ஆகி 1000 பேர் படிச்சிருக்கான். எங்க இன்ஸ்டியூட்ல குரூப் 4ல 200 பேர் பாஸ். நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு 60 பேர் வச்சு ரன் பண்ணிருப்போம், 40 பேர் பாஸ் பண்ணுவோம். 200 பேர் பாஸ் பண்ணிருக்கான் தெரியுமா அந்த இன்ஸ்டியூட்ல, உங்க இன்ஸ்டியூட்ல வெறும் 40 பேர் தான் பாஸ் பண்ண. ஏன்னா நான் என் இன்ஸ்டியூட்ல படிச்சது 60 40 பேருக்கு பாஸ் பண்ண வச்சிருக்கேன். அந்த 20 எப்படி சார் ஃபெயில் ஆனா அடுத்து நம்மளால கேட்பான். அந்த 20ல ஃபெயில் ஆனதுக்கு நாங்க மட்டும் காரணம் இல்லை. ஓகேவா? நீ தான் முக்கியமான காரணம். காரணம் என்ன, கரெக்டான டயத்துக்கு வராது, ஏதாவது வேலைன்னு எங்கிட்ட போயிடுறது. முதல் தெரிஞ்சுக்க, இந்த 70 நாள்ன்றது ரொம்ப க்ரூசியலான டைம். உனக்கு கல்யாண வீடு, காதுகுத்து வீடு, மாமன் வீடு, கரிசோறு போறனா, எங்கேயும் போக கூடாது. உனக்கு வேற வேலையே இல்லை. இந்த ஒரே ஒரு வேலையை நினைச்சேனா இந்த வேலை கிடைக்கும். உனக்கு பல வேலை அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிட்டு இதையும் ஒரு வேலையை அப்பாயின்மெண்ட்டா வச்சேன்னு வச்சுக்க, வேலை கிடைக்கிறது கஷ்டம், டைம் ஆகும். கஷ்டம்னா டைம் ஆகும். இந்த அட்டம்ப்ட் இல்ல, அடுத்த அட்டம்ப்ட் குரூப் 4 எழுத உனக்கு வாய்ப்பு இருந்தால். அப்ப அந்த இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ பயன்படுத்தி இப்பவே நீ வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னா அடுத்த அட்டம்ப்ட் உனக்கு கேள்விக்குறி. அப்ப அதை நீ முடிவு பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. ஓகேவா? எங்களோட போட்டு என்னென்ன க்வெஸ்சன் கேட்க முடியுமோ எங்களை பொறுத்துல இதை விட கேட்க கூடாது. ஏன்னா எங்களுக்கு ரிசல்ட், அப்ப 60 பேர்னா குறைஞ்சது 50 பேராவது எங்களுக்கு பாஸ் பண்ணணும். அந்த 10 பேர் எப்படி சார் ஃபெயில் ஆகிறான், அது அவனால அவன் வரமாட்டான். புரியுதா இல்லையா? ஒரு 60 பேர் அட்மிஷன் போட்டாலும் 10 பேர் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், மாமன் வீட்டுக்கு போறேன் இந்த எவ்வளவும் சொல்லுவான். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஏன் கமிட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு அவனோட வாழ்க்கையோட கமிட்மெண்ட் விட்டுருவான். அதுக்கு அவன் தான் லாஸ் ஆகுறான். அப்ப 7 நீ கிளாஸ் வந்து, 7 நீ டெஸ்ட் எழுதி, ஓகேவா, எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி, எந்த டவுட்னாலும் வாத்தியாட்ட நீ மனசுக்குள்ளே வச்சுக்கிறாம கேட்டு தெரிஞ்சு நீ படிச்சுட்ட அப்படின்னா நீ பாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீயே அதை தடுக்க முடியாது. எனக்கு வேணாம் குரூப் 4 போஸ்டிங்கெல்லாம் உன்னை தேடி அது வரும்.
நீ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரே டார்கெட்டா ஒரே குறிக்கோளா இருக்கணும். அதே மாதிரி நல்லா கவனிங்க, மூணு நாள் டெமோ ஃப்ரீ கிளாஸ் நடக்கும் போது, இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு நிறைய பேர் வந்துட்டு இடம் இல்லைன்னு போயிட்டாங்க ஓகேவா, அவங்கள்ட்ட நாங்க சொல்லிட்டோம் கிளாஸ் மூணு நாள் ஃப்ரீ கிளாஸ், நீங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சீக்கிரமே வந்துட்டீங்கன்னா இடம் கிடைக்கும். மூணு நாள், மூணு நாளைக்கு அப்புறம் ரெகுலர் கிளாஸஸ் அப்புறம் மண்டே ஆன்வர்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா. செவன்த் சார் சொன்னாரு 7:30 to 10:00 நல்ல டைம், எந்திரிக்கிறதே 8 மணி ஆயிருது, அது நல்ல டைம் அவனுக்கு. அப்படின்னா உண்மையிலேயே காலையில எந்திரிச்சு நீ உட்காந்து அப்சர்வ் பண்றதை விட 7:30 to 10 நீ அப்சர்வ் பண்ண தெரியுமா, அந்த டைம் மாதிரி வேற எந்த டைமே வராது. நான் எல்லாம் மேக்ஸ் எப்பவுமே சி செட்ல என்ன ஒண்ணுன்னா காலையில 7 மணிக்கு தான் கிளாஸ் இருக்கும், 7 to 9 அந்த மாதிரி. ஏன்னா அந்த நேரம் எப்படி இருக்கும், நல்ல மைண்ட் என்ன இருக்கும், நல்ல தூங்கி எந்திரிச்சு எதை பத்தியுமே திங்க் பண்ணாம இந்த வேர்ல்டு என்ன சொல்லுதோ அதை அப்சர்வ் பண்ண வரும் எப்பவுமே. குழந்தைகளும் சரி யாரு, நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே நல்ல ரெஸ்ட்லெஸ்ல இருந்து மூளை வந்து அப்சர்வ் பண்ண வரும்போது ஈஸியா அப்சர்வ் பண்ண, அதை விட்டு காலையில இருந்து எதையோ அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த மூளை அது வேற எதையோ ஓட்டிட்டு சாயங்காலம் கிளாஸ்ல உட்காரும் என்ன பண்ணு தெரியுமா, அந்த மூளை டயர்டாகிறது மட்டும் இல்ல அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி அது இழக்க ஆரம்பிச்சு. அப்ப த கரெக்ட் பெஸ்ட் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி மார்னிங், ஏன்னா 4 மணி அதை விட பெஸ்ட். ஆனா 4 மணி அவனு வரமாட்டேன், பாத்தியாரெல்லாம் வருவான், ஏய் பஸ் இல்ல அது இல்ல இது இல்ல, 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறான்னா வருவான், அது ஏதாவது சொல்லுவான் பஸ் இல்ல அது ஒரு நாள் யா நீ இது மாசம் முழுவதும். அதனாலதான் நாங்க என்ன ஒண்ணு கன்சிடர் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சு 7:30 அப்படின்னு வச்சோம். இன்னொரு விஷயம், இந்த வந்து கேட்டு போனவங்க எல்லாம் சொல்லிட்டோம் இதான் லிமிடெட் சீட்ஸ்னு, மேக்ஸிமம் லிமிடெட் சீட்ஸ் 60 பேர் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அட்மிஷனு, அதோட அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் இருக்காது. முதவே சொல்லிட்டேன் உனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா, ஏன்னா இந்த டயத்தை நீ பயன்படுத்திக்கலன்னா ஏன்னா கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு க்ரௌட் அதிகமா இருக்கு, பிளஸ் வந்துட்டு நிறைய பேர் போயிருக்காங்க லேட்டாக லேட்டாக சார் இல்லை ஆரம்பிக்கும் போது அட்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னா கிளாஸ் ஆரம்பிக்கிற அன்னைக்கு அட்மிஷன் இருந்தால் நீ போடலாம், வேக்கண்ட் இருந்தால். ஏன்னா எங்களுக்கு ஒருத்தளவு ரிசல்ட் ஓரியன்ட், ரிசல்ட்னா மற்ற இன்ஸ்டியூட்டோட ரிசல்ட் மாதிரி கிடையாது, நாங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட், நாங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் நாங்கள் பாஸ் பண்ண வைக்கணும், அது எங்களோட எய்மு ஓகேவா. அந்த எய்முக்கு நாங்கள் பாடுபட ரெடியாக இருக்கோம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். அதனால சப்போஸ் இப்போவே இன்னைக்கு அட்மிஷன் போட்டாலும் சரி இல்லை நாளைக்கோ மேக்ஸிமம் டிலே பண்ணாமல் அட்மிஷன் போட்டுருங்க சார், பணம் எல்லாம் பெறட்டணும், 10,000 ரூபாய் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட்டு கொடுத்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி 1,000 or 2,000 கொடுத்து சார் நான் கண்டிப்பாக வர்றேன் திங்கக்கிழமையிலேருந்து கிளாஸ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட சீட்டை ஹோல்டு பண்ணிட்டேன்னா, ஏன்னா நீ டோக்கன் அட்வான்ஸ் போட்ட உடனே சீட்டை வேற ஆள் கொடுக்க மாட்டாங்க, புரியுதா இல்லையா. அப்படி இல்லை அப்படின்னா இல்லை சார் நான் வர்றேன்னு மட்டும் ஒரு சிலர் சொல்லிட்டு போங்க, நான் வர்றேன் அப்படின்னு அதுக்காக ஒருத்தன் பணம் கொண்டுட்டு வந்து நிற்பான் நான் படிக்கணும் உங்கள் இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு, அவனை நான் வெளியே அனுப்ப முடியாது ஓகேவா உனக்காக. அப்போ ஆர்வம் இருக்கவனுக்கு தான் முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், பிகாஸ் ஆஃப் அதுதான் திரும்ப திரும்ப. அதுக்கு காரணம் என்னன்னா ஸ்மார்ட் லீடர்ஸ் பொறுத்தவரை ரிசல்ட் ஓரியன்ட் கிளாஸஸ், எங்களோட கிளாஸ் எப்பவுமே ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும், ரிசல்ட் வேணும். அதான் எங்களோட இந்த ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி, ப்ரைவேட் ஸ்கூல்ல என்ன கேட்பாங்க ரிசல்ட் வேணும், அதுக்காக கிளாஸ் நடத்துவாங்க. அது மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்போம், கிளாஸஸும் ஸ்ட்ரிக்டாக தான் நடக்கும், ஏன்னா நீ பாஸ் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. இப்போ 25 கொஸ்டின் நீ 25 கொஸ்டின் அட்டன் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் பிரச்சனை இல்லை, 24க்கு கம்மியா அட்டன் பண்ணிட்டா அப்படின்னா நான் பதில் சொல்லணும், மேனேஜ்மெண்ட் என்ன நடத்துனீங்க, ஏன் இப்படி உங்க நீங்க நடத்தினதை விட்டு வெளியில போச்சு, காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு நாங்க எல்லா ஃபேக்கல்ட்டி ரிப்போர்ட் பண்ணணும், நாங்க லையபிள் பர்சன் உங்களுக்காக, அப்ப நாங்க எப்படி நடத்தோம் நீங்க பாத்துக்கலாம். மற்ற இன்ஸ்டியூட்ல அப்படி லையபிள் பர்சன் ஃபேக்கல்ட்டி கிடையாது, இங்க பிரைவேட் ஸ்கூல் மாதிரி வாத்தியார் ரீசன் சொல்லி ஆகணும் என்ன காரணம் அப்படின்னு. அப்ப அதுக்கு வாத்தியார் எப்படி இருப்பாங்க நீங்க பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம், வாத்தியார் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, நீ என்ன வாத்தியார் அப்படி மெல்ல உட்காந்து நீ ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், ஃப்ரெண்ட்லியாக நடத்தலாம், கிளாஸஸ் அப்படியே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும், நீ கவலையப்பட வேணாம், ஒன்றே ஏரியாமல் மூலையில் திணிச்சிருவாங்க, அப்படியே தெளிய வச்சு தெளிய வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன், சிரிக்க சிரிக்க வச்சுட்டு அப்படி தெளிய வச்சு தெளிவச்சு அடுத்து 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 போயிட்டே இருப்பேன் ஓகேவா. தெளிய வச்சு அடிக்கிறதுக்கு பேர் வடிவேல் சொல்கிறோம் ஓகேவா. அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணணும், நீ இன்னையிலேருந்து தயாராக ஆரம்பிக்கணும். தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறவங்க இப்போவே ஸ்கூல் புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிச்சுங்க, டுடே ஆன்வர்ட்ஸ் இன்னையிலே நீ ஆரம்பிச்சதா அது கரெக்டா வரும் ஓகேவா. இந்த விஷயத்தை நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க, அட்மிஷன் நீங்க இன்னைக்கே போய் கூட டோக்கன் அட்வான்ஸ் போட்டு கூட உங்க அட்மிஷன் இதை வந்து ஹோல்டு பண்ணிக்கிங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிங்க, 60 பேர் தான் ஐ திங்க் லிமிடெட் சீட் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு மீறி அட்மிஷன் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தீயங்கிழமை 3 நாள் கிளாஸ் பாக்குறோம், 4வது நாள் அட்மிஷன் போடலாமான்னு யோசிக்கிறோம், 7வது நாள் வந்து அட்மிஷன் போடலாம்னு நினைக்கிறோம் ஓகேவா. அப்படி நினைச்ச அப்படின்னா இந்த அட்டம்ப்ட்ல நீ படிப்ப, அடுத்த அட்டம்ப்ட்ல நீ இன்டர்வியூ போலாமான்னு நினைப்ப, அதுக்கு அடுத்த அட்டம்ப்ட்ல உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா கொடுக்கலாமா வேணாமான்னு TNPSC முடிவு பண்ணுவான்.
என்னைக்கு நீ வாழ்க்கைய ஒரு விஷயத்த தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கியோ, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியும் உன்னை விட தள்ளி போய்கிட்டே இருக்கும். நீ எப்ப ஒரு ஒரு நாள் தள்ளி போடுறியோ அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நாள் தள்ளி போயிட்டு வரக்கூடிய இங்க வந்துகிட்டு இருக்கோம். நான் இல்ல நாளைக்கு நீ இங்கிட்டு வர்றேன்னா அது அங்கிட்டு போகும், அது நாளைக்கு அப்படின்னு போகும். அப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. ஒவ்வொரு நாள் கிளாஸை மிஸ் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ரெண்டு விஷயத்த நீ கத்துக்கிற மிஸ் பண்றேன்னு அர்த்தம். ரெண்டு விஷயம் கத்துக்கிற மிஸ் பண்றேன்னா ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண தப்பு இது பண்றேன்னு அர்த்தம், பின்னாடி போறேன்னு. ஒரு க்வெஸ்சன் குரூப் போடுற நீ தப்புனா 10,000 15,000 பேருக்கு கீழே இருப்ப ரேங்க்ல. ஒரு ரேங்க் ரெண்டு ரேங்க் இல்ல, ஒரு கேள்விதான் தீர்மானிக்கும் 10,000 பேருக்கு நீ முன்னாடி போறதையும் 10,000 பேருக்கு நீ பின்னாடி போறதையும். அப்ப இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல காம்படிஷன் அதிகம். அப்ப அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், 7:30 கிளாஸா 7:30 7:20 நம்ம இருந்தோம்னா தான் ஒரு 10 நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா கவனிக்க முடியும். அதை விட்டுட்டு 7:30 நான் 8 தான் வருவேன், அந்த 1:30 நேரத்துல என்னென்ன நடத்துறோமோ அந்த 1:30 நேரத்துல நடத்துல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீ 10,000 பேருக்கு பின்னாடி போயிடுற. அப்புறம் எப்படி நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ? அடுத்து நம்மளால கேட்பான், எல்லாருமே நாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எதிர்பார்க்கிறோம், எல்லாருக்குமே கிடைக்குமா? எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பாக யாரு ஹார்ட் ஒர்க் பண்ணி யாரு எஃபெக்டிவா நீ நினைக்கிறியோ, கார்த்திக் காயத்ரி மாதிரி நீங்களும், காயத்ரி சுப்பிரமணியன் மாதிரி நீங்களும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். அப்ப அதுக்கு உனக்குள்ள நீ, அவங்க குழந்தை வச்சுட்டு படிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க தெரியுமில, வந்தோடனே போட்டு விட்டோம் ஒரு வீடியோ பார்த்து, ஒரு சில பேர் பாத்தீங்க ஒரு சில பேர் பார்க்கல, வந்தோடனே வந்து காயத்ரியை பத்தி போட்டு விட்டோம். அவங்க தான் லாஸ்ட் குரூப் ஒன் டாப்பர், 2019 சர்வீஸ் வாங்கினவங்க. அப்ப அவங்க சொன்னது என்னது, சின்ன சைல்டு வச்சுட்டு நான் படிச்சேன் அப்படின்னு. அப்ப அவங்கள விட நம்ம ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை, ஏன்னா அவங்க பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாத்துலயும் பாஸ் பண்ணி டாப் ஒன்னா வரணும். அதுவே வர முடிஞ்சிருக்கு, மெயின்ஸ் 3 பேப்பர்லயும் 1 எடுத்து அதுக்கப்புறம் இன்டர்வியூலயும் 1 மார்க் எடுத்து மொத்த டோட்டல் மார்க்லயும் 1 வர முடியுது நமக்கு. ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு எக்ஸாம், அதுலயே நம்மளால வர முடியாது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம தயாரா இல்ல அதுக்கு, நம்மள அர்ப்பணிக்க தயாரா இல்ல. நீ அர்ப்பணிக்க என்னைக்கு தயாராகிறியோ அன்னைக்கு நீ வின் பண்ணிடலாம். நீ இன்னைக்கு அர்ப்பணிக்க நீ தயாராயிட்ட அப்படின்னா நீ வின் பண்றதை நீயே தடுக்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வேணும், அடிச்சு தீர்மானமா நில்லு. அதை விட்டுட்டு இல்ல எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் போதும், கண்டிப்பா கஷ்டப்படுவேன், கிடைக்காது, உள்ளுவதெல்லாம் உயர்வுன்ற மாதிரி. உன்னுடைய எய்ம் எப்பவுமே என்ன, எங்கேயுமே டாப்ல இருக்கணும், நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கும் அப்படின்னு அந்த கர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீ நினைச்சாலும் நீ ஃபெயிலாகவே மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்றேன், ஓகேவா? அது உன் கையில தான் இருக்கு, ஓகேவா? டூ யுவர் பெஸ்ட், எப்பவுமே உன்னோட பெஸ்ட கொடு, பெஸ்ட கொடுத்தா நீ அச்சீவ் பண்ணுவேன். நீ இன்னையில இருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? அட்மிஷன் போட்டுக்கலாம், இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, அட்மிஷன் போட்டுக்கலாம். லிமிடெட் சீட்டோட அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திங்கக்கிழமையிலிருந்து ரெகுலர் கிளாஸஸ் போயிடும். நாளைக்கு நாளை கழிச்சும் கிளாஸஸ் உண்டு. 8:00 8:00 வந்துருங்க. லேட்டா வந்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டா வந்தவங்க நாளைக்கு அட்வான்ஸ் அவரா பாத்துருவாங்க, நமக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ட்டு. அப்ப நீங்க அதை விட முந்தணும். போட்டி என்பது எல்லாத்துலயும் இருந்தே ஆகணும், காம்படிஷன்ல மட்டும் கிடையாது, கிளாஸ்லயும். அதான் நான் சொன்னேன், வேலைக்கு தேவையான வேலையிலும் நீ போட்டி போடணும். அப்ப வேலைக்கு தேவையான வேலை படிக்கக்கூடிய வேலை, அந்த வேலையில நீ போட்டி போட்டு நீ முதல் வரணும். இங்க கிளாஸ்ல டெஸ்ட் வைப்பாங்க, ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்க, அந்த ரிசல்ட்ல நீ ஃபர்ஸ்ட் வந்து காட்டணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய 60 பேர்ல நீ வந்து அது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா தான் நீ எத்தனை எடுக்க முடியும், 25 லட்சம் பேர்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். உன்னால இந்த 60 பேர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல அப்படின்னா நீ உன்னை வெக்கப்பட்டு நீ இன்னும் நல்லா படிக்கணும்னு எஃபோர்ட் போடணும். அப்ப அந்த எஃபோர்ட் எல்லாம் எப்ப போடும், டிஸ்பிளே பண்ணுவாங்க ரிசல்ட் எல்லாம், நம்பர் பேர்லாம் வராது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருவோம், அந்த ரோல் நம்பர் மார்க் எவ்வளவு கரெக்ட், எவ்வளவு இன்க, இதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும். எவ்வளவு சரியான ஆன்சர் ரைட்டா போட்டிருக்கீங்க, எவ்வளவு தப்பான ஆன்சரு, எவ்வளவு பிளாங்கா விட்டீங்க, எல்லாமே போட்டு டிஸ்பிளே, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க நீங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ல. அப்ப நீ உன்னை பார்த்து இங்கேயே நீ ட்ரெயின் அப் பண்ணணும். அப்ப இங்கேயே நீ எல்லாரையும் விட ஃபர்ஸ்ட் ரேங்கா வரணும்னு எதிர்பார்க்கணும், ஓகேவா? அப்ப அதுல எல்லாமே அதைதான் சொல்றேன், அந்த மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே ஸ்மார்ட் லீடர்ஸ்ல இருந்து பண்ணிடுவாங்க உனக்கு. அந்த ரேங்கிங்கை மோட்டிவேட் பண்றதுல இருந்து, உன்னை படிக்க வைக்கிறதுல இருந்து, கிளாஸ் டெஸ்ட் கொடுக்கறதுல இருந்து, மற்ற எல்லா விஷயமும் நம்ம பண்ணிடுவோம். நீ என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும் போதும், நீ பாஸ் பண்ணிடலாம். ஆனா நான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா நீ பாஸ் பண்ணலாம். எப்பன்னா நீ என்னைக்கு நினைக்கிறியோ அது வரைக்கும் அது பாஸ் பண்ண வாய்ப்பு இல்லை, ஓகேவா? ஓகேப்பா, 10 முடிக்க வேண்டிய கிளாஸ், ஐ திங்க் 10 ஆக போகுது. எனிவே தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா, என்றதும் கேட்கணுமா? ஆமா இல்ல, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் தமிழ்ல இருக்கும் இல்ல இங்கிலீஷ்ல இருக்கும் க்வெஸ்சன் பேப்பர்? ஜிஎஸ் பொறுத்தளவு தமிழ்லையும் இருக்கும், கேள்வி இங்கிலீஷ்ல இருக்கும். ஹெச் ஃபைண்ட் தி ஹெச் எஃப்னு கேட்பான், நீ பேவா கான்கன் கேட்பான், தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கா, யாருக்காவது எனி டவுட்? ஓகே, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.